அன்போடு பழகணும் ஆர்வத்தோட உழைக்கணும் தொழிலாளியும் முதலாளியும் தோழமையோட இருக்கணும் அப்பதான் உற்பத்தி பெருகும் வாழ்க்கை தரம் உயரும் இதை எல்லாருமே மனசுல வச்சுக்கிட்டா நாடு முன்னேறும் நாமும் நல்லா இருக்கலாம் என்ன கேட்டீங்க என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் ஐ மீன் பரமேஸ்வரி அம்மா மார்னிங் மேடம் அம்மா கிட்ட என்னாச்சு 7 லட்சம் டிராப் பண்ணி இருக்காங்க பேலன்ஸ் 5 லட்சம் செக் அனுப்பிட்டாங்க ஆஹா டெலிவரி பண்ணியாச்சுல நல்ல ஜெர்மன்ல இருந்து வந்த ஆர்டருக்கு 35 லட்சம் வர்த் ஆஃப் க்ளோத்ஸ் அனுப்பணும் ஞாபகம் இருக்கல்ல எஸ் மேடம் வீக்கெட் மந்த் எண்டுக்குள்ள அனுப்பணும் சரி இந்த ஐட்டத்துல 46 லட்சம் தான வரவு கணக்கு சரியா பாருங்க வரவு மொத்தம் 60 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் 40 லட்சம் என்னாச்சு இருக்கு வரவு 46 வெள்ளை பாக்கி 14 கருப்பு ஸ்டாப்பே நீ சயங்கா எதை ஓபனா பேசணும் எதை சீக்ரெட்டா பேசணும்ங்கறது இன்னும் உங்களுக்கு புரியல வை ஆர் லாட்டிங் ஏ வாங்க வணக்கம் என்ன மருமகங்கிற மரியாதை கூட எல்லாம் இப்படி பேசிட்டு போறாங்களே உங்களுக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுங்கிறது எங்களுக்கு புரியல சார் எங்கனாலே உங்களுக்கு இந்த அவமானம் உங்க வருமானம் உயர்த்துறதுக்காக எந்த ஒரு அவமானத்தையும் தாங்கிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சரதா இந்த சொல்லு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சங்க நீ சொல்லு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சரி அம்மா மாணிக்கம் வந்தாச்சு மாணிக்கம் வந்தாச்சு அம்மாமா அப்ப வந்தாச்சு அப்ப வந்தாச்சு வரட்டுமே அதை பார்த்து படி பொன்னம்மா காசு கொண்டு வா இதோ வந்துட்டேம்மா அந்த காஃபிய டீச்சர்ட்டு கொடு டாக்ஸில இருந்து கடப்பா வந்திருக்காரு அவரு கூடமா பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க அவருக்கு என்ன ஃபேக்டரி கேண்டீன்லயே குடிச்சுப்பாரு என்ன மாணிக்கம் ஃபேக்டரி வேலையெல்லாம் முடிஞ்சதா இல்ல அரையும் குறையுமா முடிச்சிட்டு அக்கடான்னு வந்துட்டியா இல்லம்மா எல்லா வேலையும் முடிச்சேன் யாரோ ஒருத்தன் போர்மேன் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொண்டு வந்து எங்கிட்டயே கொடுக்குறான் என்ன இதெல்லாம் உனக்கு அதிகாரத்தை கொடுத்தா இந்த அண்ணக்காவோட பசங்களை எல்லாம் அவமரியாதையா நடக்க சொல்றதா அம்மா புகையில வரைக்கும் நான் தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தேன் என்னையும் மீறி அது எரியும் போது நான் என்னமா செய்ய முடியும் தொழிலாளிங்க 4 மாசமா போன பிரச்சனமா கேட்டுருக்காங்க நாம இன்னும் எந்த பதில சொல்லலீங்க பதில் சொல்றதுக்காக உனக்கு பதவியை கொடுத்தேனா இல்ல பக்க பலமா பேசுறதுக்காக கொடுத்தேனா இதோ பாருங்க தாலி கட்டும் போது நான் தான் உங்களுக்கு தலை குனிஞ்சேனே தவிர எங்க வீட்டு கௌரவமும் அந்தஸ்தும் தலை குனிஞ்சிடல சரி பங்களா வாங்குற விஷயமா பார்த்திக்கிட்ட 7 மணிக்கே வரதான்னு சொல்லிருக்கேன் நான் எப்பவும் ரெடிமா இங்க பாருங்க பொன்னம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கும் குழந்தை அழுதா பாத்துக்கீங்க அதோட வக்கீலுக்கு போன் பண்ணி எதிர் நோட்டீஸ் எப்படி கொடுக்கறதுன்னு விவரமா கேட்டு எழுதுவேன் கங்கா
சரிதா. போம்போதே கூப்பிட்டாச்சே. போற காரியம் உருப்பட்ட மாதிரி தான். அப்படி இல்லம்மா. இது வெள்ளிக்கிழமை ஆச்சே. போற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு தான். இத கங்காவுக்கு கொடுக்கலாம்னு. பூ கொடுத்தா பங்களாவை கொடுத்துடுவானா? பணத்தை என்னணும். கம் ஆன் கங்கா. லெட்ஸ் கோ. நீங்க கொண்டு குப்பை தொட்டில போடுறீங்க நான் மட்டும் எங்கங்க இருக்கு நான் வரேங்க எல்லாம் போக போக சரியாயிடும் சார் ஆமா நான் போகும்போது தான் எல்லாம் சரியா போகும் சரதா முகம் கழுவிட்டு வந்துடுறேன் குழந்தை பாத்துக்கமா அப்புறம் கழுவிக்கலாம் மாணிக்கம் நான் குதிரை சவாரி விளையாடணும் நீயும் அம்மா வாமா என்னம்மா குழந்தைகள் அப்பா கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க போங்கம்மா டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன் போய் சாப்பிடுமா मनसुमोल மனைவி கிட்டயோ மரியாதை இல்ல மாமியார் ஏளனப்படுத்துறாங்க ஏன் இந்த வாழ்க்கையை நூற கேக்கலாம் உப்புக்கு காற்ற நன்றி பண்ணம்மா நன்றி என்ன உயர்த்தி விட்டுருக்காங்களேங்கிற விசுவாசம் பெண்ணையும் கொடுத்து பதவியும் கொடுத்துருக்காங்களேங்கிற ஒரு ஒரு கடமை உணர்வு எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் மேல மூணு பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிறனே அந்த ரத்த பாசம் அண்ணனுக்கு தெரியாம மனுஷனுக்கு போடுற விலங்குதான் விடவும் முடியாது விளக்கவும் முடியாது नाने மேடம் வர்க்கர்ஸ் ஐ நோ அந்த போனஸ் போனஸ் நான் தர முடியாதுன்னா அவங்க என்ன செய்வாங்க அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க ஸ்ட்ரைக் பண்ணா எனக்கு ஒண்ணும் இல்ல அவங்க குழந்தை குட்டி தான் பட்டினி கிடப்பாங்க அவங்கள பட்டினி போடுறது பாவம் இல்லையா இங்க பாவ புண்ணியத்துக்கு இடம் இல்ல லாப நஷ்டம் தான் எனக்கு முக்கியம் அப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் நமக்கு நிறைய லாபம் கிடைச்சது கீப் குவைட் ஐ சே என்கிட்ட ஏ சம்பளம் வாங்கிட்டு என்னைய காட்டி கொடுக்கறியா ஹவ் டேர் யூ ஆர் நீ கொண்ணும் பிச்ச போடல இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிறதுக்காக தான் காசு கொடுக்கறீங்க. நாய்க்காவது நன்றி இருக்கும். உனக்கு அது கூட இல்ல. மேடம் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ப்ளீஸ் டு கிவ் ரெஸ்ட். செஞ்சா நான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? ஃபேக்டரியில ஒரு அசம்பாவிதம் நடந்து போயிடுச்சு. அம்மா என்ன அவமரியாதையா நாலு பேருக்கு முன்னால பேசிட்டாங்க. பதிலுக்கு நீங்களே தான் பேசிருக்கீங்க. ஆமா கங்க. என்னால இது தாங்க முடியல. நான் ஏதோ பேசிட்டேன் என்னங்க மருமகனா மதிக்கலன்னா கூட பரவாயில்லை மனுஷனாவது மதிக்க வேண்டாமா வாழ்வு கொடுத்தாங்கங்கிற காரணத்துக்காக நான் வேணும்னா வளைஞ்சு கொடுக்கலாங்க தன்மானமுமா வளைஞ்சு கொடுக்க முடியும் தன்மான ரோஷத்தை பத்தி
நீங்களா பேசுறீங்க? எங்க அம்மா கிட்ட அடிமையா இருந்து கை நீட்டி சம்பளம் வாங்குனீங்களே, அப்ப எங்க போச்சு உங்க தன்மானம்? வாழ்வு வசதி கிடைக்கிற வரைக்கும் உங்க தன்மானம் தூங்கட்டும்னு பேசாம இருந்தீங்களா? இல்ல, உங்க கண்ணெல்லாம் திறக்கட்டும் என்றுதான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னதான் உங்களை நீங்க தங்கத்தால மறந்துட்டாலும் உங்களுக்கு இதயம் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த இதயத்துக்கும் ஈவு இறக்கும் தயவு தாட்சணம்னா என்னன்னு தெரியாமலாம் போயிடும். அதனாலதான் பொறுமையா இருந்தேன். எங்க காற்று ஓட்டத்துக்கு தகுந்தபடி இந்த படகும் போகட்டும் எனதான் விட்டு இருந்தேன். வரும்போது குடுக்கு போட்டுத்தானே. உங்க கௌரவம் யாரால வந்து தனி மாணிக்கமா இருந்தா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, யோகிதை இருக்கு? எங்க அப்போ உனக்கு கணவன்கிற காரணத்தினால்தான் எனக்கு மதிப்புங்கிறியா? பின்ன எங்க அம்மா உங்களுக்கு என்ன தாராமாத்து கொடுக்காம இருந்தா இந்த ஊர் உங்களை மதிக்குமா? நீங்க எனக்கு தாலி கட்டாம இருந்தா இப்படி எல்லாம் கௌரவம் கௌரவம் பேச முடியுமா? வாய மூடு. நாங்க கொடுத்த வாழ்வு இதெல்லாம் இல்லனா இப்ப தற்பரமே பேசுற இந்த மாணிக்கம் உன்னை எந்த குப்பையில கிடந்ததோ அங்கேயே கிடக்க வேண்டியதா? பிச்சை போட்ட எனக்கு பிச்சை. ஏண்டா என் மகன் அடிச்ச? அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு, உங்க மகனுக்கு தெரிவிச்சுக்கிறதுக்காகத்தான். புருஷாங்கிற அதிகாரமா? இல்ல, நானும் மனுஷங்கிறத காட்ட வேண்டாம். என்னடா மனுஷன், பெரிய மனுஷன் நீ, எங்க சம்பந்தம் கிடைக்கலன்னா நீ யாரு? அர்ப்பணக்கு வாழ்வு கொடுத்து அதுக்காக எங்களையும் அவமானப்படுத்துறியா? போற வெளிய. அம்மா என்ன கேளிக்கிறேன், தடைஞ்சு குறைஞ்சு தன்மானம் பறி போய் இந்த பங்களாவில ஒரு நரகத்தை அனுபவிக்கிறத விட எங்கேயோ ஒரு குடிசையில எனக்கு ஒரு சொர்க்கம் கிடைக்கும்னா அதுவே போதும். Ha 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 ha
ராதா கண்ணு, ராதா கண்ணு, ராதா கண்ணு. அப்பா பிள்ளையா, அம்மா பிள்ளையா? அம்மா பிள்ளையா? அழக்கூடாது பா, அழகு 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 கண்ணு. ஏடா டே, இந்த புள்ள பிடிக்கிற பையனா? அயோக்கிய பையன். நான் பிள்ளை பிடிக்கிறவன் இல்லம்மா, பிள்ளை பாக்கத்தால துடிக்கிறவன். பைத்தியம் போல இருக்கு. திருட்டு பயல, இனிமே இந்த பக்கம் வந்த உன்னை போலீஸ் ஒப்படைச்சிருவேன். ஜாக்கிரத போட. நீ அப்பா பிள்ளை இல்ல, நீ அப்பா பிள்ளை இல்ல. ஆமா, நீ அப்பா பிள்ளை. எனக்கு என்ன செஞ்சா என்ன? குழந்தைங்க இப்ப என்ன செய்யுதோ அதுங்களை பார்க்கணும், அவ்வளவுதான். உனக்கு வேற ஒண்ணும் வேண்டாமா? குழந்தைங்களை விட வேற என்ன இன்பம் இந்த உலகத்துல இருக்கு? உண்மைதான். ஆனா உன் மனைவி? மனைவி கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, கல்யாணம் கதவுல ஏறி போய் அதுல மாட்டிக்காதப்பா, மாட்டிக்காதே. மனைவி பார்வதியா இருக்கிற வரைக்கும் புருஷன் சிவனே இருக்கலாம், அவளே பத்திரக்காளியா மாறிட்டா ஆக முடியாதுப்பா, ஆக முடியாது. பூமியே அழகும் போது நீ மாத்திரம், நானும் எம்மாத்திரம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க, நான் வார்டுக்கு வரேன். பாடம் சொல்லி கொடுக்க போறேன். ஏ பி சி டி. ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஆப்பிள்.
B for boy. B for boy. Good. C for cow. C for cow. Very good. D for daddy. D for daddy. வாங்க உங்களுக்கு சீட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்க கொடுப்பேன் வர மாட்டீங்களா உங்க பாட்டி உங்களை அனுப்ப மாட்டாங்களா உங்க அம்மா கூட உங்களை அனுப்ப மாட்டாங்களா என் பிள்ளைங்க என் கூட இல்லை என்ன மாணிக்கம் குழந்தை மாதிரி இருக்கீங்க என் குழந்தைக்கு என் கூட இல்லையே டாக்டர் என் குழந்தைக்கு என் கூட இல்லையே கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க ஆமா உங்க குழந்தைங்க இப்படியே இன்னும் சின்ன பிள்ளைங்களாவே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இன்னும் உங்க நல்லா வளர்ந்து பெரியவங்களா இருப்பாங்க எப்படியோ என் பிள்ளைங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் இன்னும் கொஞ்ச நாளையில யூ வில் பி ஆல் ரைட் எனக்கு வேண்டாம் டாக்டர் எனக்கு வேண்டாம் அந்த பரமேஸ்வரி அம்மாள் அவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த இன்ஜெக்ஷன் வேதனை டாக்டர் நீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு என் அட்வைஸ் கேட்காம இருக்கீங்களோ அத்தனை நாளைக்கும் தான் அப்ப நான் வரேன் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரெஸ்ட் எனக்கு இங்க ஏது ரெஸ்ட் அரெஸ்ட் தான் ஃபேக்டரியை நான் பாத்துக்கிறேன் வீட்டை நான் பாத்துக்கிறேன் இங்க வேற ஆம்பளை யார் இருக்காங்க பாட்டிக்கு என்ன பார்த்தா கூட ஒரு ஆம்பளையா தெரியும் ஆமா எங்க அம்மாவுக்கு இந்த வீட்லயே ஆம்பளையா தெரியுது உங்க அக்கா சாரதா தாண்டா அதே அச்சா அதே பேச்சு இருக்காங்க இந்த வீட்டுல ஒரு மனுஷனா சேர்த்துக்க அத்தா உனக்கு சொல்றேன் நான் பாஸ் அப்ப நீ பரீட்சை எழுதலையா பரீட்சை எழுதலையா என்ன ஒழுங்கா பரீட்சை எழுதுறவன் பாஸ் பண்றான் எல்லாம் சிபாரிசு தான் சரி சரி கீழே வைங்க கட்டின பொண்டாட்டி கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்க நீங்க பாட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே இவன் தான் என்கிட்ட பேச்சு கொடுத்தான் ஏன்டா பெரியவங்க கிட்ட எல்லாம் எனக்கு பேச்சு வாங்கி வைக்கிறேன் ஆமா லாண்டிலேருந்து வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட்டு அவன் லாண்டரிக்காரன் இல்ல அவன் வந்து கழுதைக்கு கண்ணீர் வச்சுட்டு போக சொன்னான் அதான் கொஞ்சம் லேட்டா போச்சு கழுதைக்கு கண்ணீர் வச்சு வாங்கி இருந்து போனீங்க அதான் செய்ய மாட்டேன்னு சொல்றது நான் சொன்னேன் அவன் கேக்குறான் வீட்டுல அத்தனை பொம்பளைங்களுக்கு சோறு வடிச்சு கொட்டுற இந்த கழுதைக்கு தீனி காமிச்சா என்னன்னா சரிதான் நான் அந்த கழுதைக்கு தீனி போட்டு வந்துட்டேன் உங்களுக்கு கொஞ்சமாவது வெட்கமானா இருக்கா அவனை இதையேதான் கேக்குறான் நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பான்னு சொன்னீங்களா உனக்கு எப்படி தெரிஞ்சது ஐயோ ஐயோ உங்களை கட்டிக்கிட்டு மாலை அடிக்கிற பாருங்க என் தலை எழுத்து அவர் என்ன உன் புருஷனா இல்ல வேலைக்காரனா சமயத்துல எனக்கே குழப்பமா தான் இருக்குது ஓஹோ இதுல குழப்பம் வேறையா இல்ல இல்ல வேலைக்காரன் தான் பாட்டி அவங்கதான் ஊந்தாங்களோ நினைச்சிட்டேன் வர வர வாய் ரொம்ப நீளுது சாரதா ஏண்டி ஏ கண்டிக்கட்டுமே தப்பென்ன அப்பதான் சாம்பு கரெக்டா நடப்பான் ஆமா கண்டிப்பா வெளியில நடப்பான் நான் ஏன் வெளியில நடக்கிறேன் எனக்கு ஏன்பா வம்பு தெருவுல போனா அவன் சாரதா பொண்டாட்டி போறான் சாரதா பொண்டாட்டி போறான்றாங்க வாட் ரோட்ல போறவன் எல்லாம் தைரியமா என் பேரை சொல்லிருக்கான் அதை கேட்டுக்கிட்டு பேசாம வந்திருக்கீங்க இல்ல எடுங்க அத விடுங்க இது வாங்க என் பின்னால் வெங்க மாப்பிளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்குற
பெரிய பங்களா நிறைய இடம் இருக்கு. கொடுத்தா என்ன? நீ பேசாம இல்ல. ஏன் பாட்டி பேசாம இருக்கணும்? மாப்பிளே இல்லட்டாலும் அவர் என்ன மாதிரி ஒரு ஆம்பளை. அவருக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? மதிப்பு வேண்டா? ஓஹோ அம்மா, என் பிள்ளையும் நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு மாப்பிளே ஆக வேண்டியவம்மா. ஞாபகம் இருக்கட்டும். என்னடி சொல்றே? நான் சொல்லலம்மா. 18 வருஷம் கழிச்சு இதைய சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு வயசாயிச்சின உடனே இந்த வீடே தலை கீழ மாற ஆரம்பிச்சிருக்கு. என் சட்டம் அதிகாரம். பாட்டி, நியாய பிரகாரம் வாசிக்கிட்ட மாத்திர வேண்டியதுதான். எல்லாத்தையும் நானே கட்டிக்கிட்டு அழறேன்னு கதறதை விட சங்கரம் பிஏ பாஸ் பண்ணிட்டான். சாட்சி பொறுப்பையில அவங்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதா? அப்புறம் அப்புறம் எல்லாம் எனக்கு தெரியும். நேத்து முடிச்சவன் நீ ஒண்ணும் பேச வேண்டியதில்லை. கீப் குவைட். நமஸ்கார். He is our manager, Mr. Sachidananda. Happy to meet you, sir. 12 years experience. Factory oda nelivu thulu therinjavar. Inda nirvaagatha na theramaiyoda kaiyaadrena ella periyamma oda paaram dhaan, sir. Edavadhu sandeham irundha ivargitta abhiprayatha kettuka. Sari bhai. Ivar namma chief accountant ayenga. Unga partner kaalathil irundhirken. Sai nadungame thavara kanakala nadakkum irukadhu. Accounts la puli. Appa po ivargittayum abhiprayatha kettuka. Sari bhai. He's our foreman, Martin. Circus ring master Madri. In the workers, they cut him a kirdle. He's a king. He's my right hand. No doubt. Workers, pakkar, idha avadu thagararana. Ivar consult panni. Sorry, panni. Chinna panni. Neenga ella vali kaatana. Dharalama. Kulandikku engalude aashirvaadam eppo undu. Appa appa unga abhiprayam kekpan. Kekatume. Poi gaadi. Thank you. Appa naanga varam. Varam, varam. Shankar. நீ யார்கிட்டயும் அபிப்ராயம் கேட்க வேண்டியதில்லை. சந்தேகம் வரும்போது என்கிட்ட வந்து அபிப்ராயத்தை கேட்டுக்க. அப்போ நீங்க சொன்னதெல்லாம் ஒரு நிர்வாகத்துல இப்படி சில பேர் தலையில முதலாளி ஐஸ் வச்சா தான் நிர்வாகம் சரியா நடக்கும். சம்பளம் கொடுக்கறதோட அப்பப்போ அவங்களுக்கு நம்ம பூமால போட்டிட்டே இருக்கணும். காரணம் இது பிசினஸ். அண்டர்ஸ்டாண்ட். இனிமே நீதான் ஃபேக்டரி இன்சார்ஜ். வீட்டுல இருக்கிற தெய்வத்தை அரட்சி செஞ்சுட்டு கோயில் இருக்கிற கும்பிட போனேன். கணவனை மதிக்காத பெண்களுக்கு கதிமோட்சமே இல்லைன்னு அந்த கடவுளை என்ன கைவிட்டுட்டாரு. எங்க நமக்குள்ள தினமும் சண்டை வரும். ஆத்திரத்தோட வெளியில போயிடுவீங்க. ஆனா அன்பையே உருவாக வீட்டுக்கு திரும்பிடுவீங்க. அன்னைக்கு அப்படிதாங்க நினைச்சேன். கோபமா வெளியில போற நீங்க திரும்பி வந்துடுவீங்கன்னு சாதாரணமா நினைச்சிட்டேங்க. ஆனா நீங்களும் என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. அதுக்கான தண்டனைய இப்ப நான் நல்லா அனுபவிக்கிறேங்க. நல்லா அனுபவிக்கிறேன். அம்மா, ஏமா அழுவீங்க? என்ன படம் இது? என் தெய்வத்தோட படம். குருகரு சுப்பிரமணியர். ஏமா, அப்பா எங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு இது வரைக்கும் அதுக்கு சரியான பதிலே சொல்ல மாட்டேன். இதுக்கு நானே பதில் சொல்றதை விட உங்க அப்பாவே வந்து பதில் சொல்வார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக. இப்ப நான் அழுகிற அழுகைக்கு நிச்சயமா அந்த சக்தி உண்டு சங்கர். பிரேக் இல்லைன்னு தெரியுமில்ல? வாலிப வயசுல எதையுமே பிரேக் போட முடியாதே. நான் வயசை சொல்லல, சைக்கிளை சொன்னேன். ஏன் கண்ணன் மாத்திர கூடாது? மனசையா? சைக்கிளை சொன்னேன். மாஜி தபால்காரர் மகன் தானே. நாங்கள்லாம் கனவுலதான் ராஜாவாக முடியும். நனவுல ஆகவே முடியாது. ஏன் நான் நினைச்சா உங்களை ராஜாவாக்க முடியாதா? மனசுலயா? என் மாளிகை இல்லையா? அழகான கற்பனை. அடுத்தவங்க சம்மதிக்க வேண்டாமா? யாரு? பெரியவங்க. பெரியவங்க பெரியவங்களா நடந்து காசப்பட்டா சம்மதிக்கட்டும், இல்லனா போகட்டும். தாதா, உனக்கு ரொம்ப தைரியம். என்ன கைவிடாத ஒரு துணை இருக்கிறப்ப எனக்கு என்னங்க பயம்? Thank you.
ஹலோ அம்மா
தெரியல பச்சை குழந்தையாவே இருக்க பாரதிதாசன் எழுதின புஸ்தகம். முதல்ல குடும்ப விளக்க கொடுங்க.
அப்புறம் எதிர்பாராத முத்தத்தை வாங்கிக்கிறேன். குடும்பங்கிற வழக்குக்கு எண்ணெய் ஊத்தணுமே. என்ன எண்ணெய்? அன்புங்கிற எண்ணெய். அப்புறம் திரி போடணும். ஒன் டூ த்ரீயா? ஒன்னு எண்ணெய் சேர்த்து திரி அதுக்கு தேவை. அதான் காதல். அப்புறம் உறவுங்கிற நெருப்புக்கு சிவரசனம். பரிசி குடும்ப விளக்கை ஏத்தணும். அதுக்கு நாம இப்ப என்ன செய்யணும்? அதுக்கு நாம இதயத்தோடு இதயத்தை இணைய விடணும். அப்புறம் கண்ணோடு கண்ணை கலக்க விடணும். அப்புறம் இருவரும் ஒருவராய் இணைஞ்சு பிணைஞ்சு. சரி லலதா, நான் ராமன் பேசுறேன். என்ன மேம் ஃபேக்டரி விஷயமா பேசுவேன்னா காதல் கத்திரிக்கான் பேசுற என்ன? காதல் கத்திரிக்காய பத்தி நான் பேசவே இல்ல சார். சங்கர் பண்ணிட்டீங்களா? நான் லதா பேசுறேன். நான் தான் அப்பா மாதிரி பேசுனேன். லதா நீயா இப்ப பேசின? பண்ண பாரு, நேர்ல வந்து என்ன செய்வீங்களா? என்ன செய்வனா? நான் சொல்லணும்னா அதுக்கு அச்சாரமா இந்த டெலிபோன்ல கூட. தேங்க்யூ அலையுது, உதவி உதவின்னு சில பைத்தியங்கள் அலறுது, பணம் பணம்னு பல பைத்தியங்கள் ஆளா பறக்குது. மணிக்கம், இன்னும் கொஞ்ச நாளையில நீங்களும் அந்த உலகத்துக்கு போகத்தான் போறீங்க. எனக்கு என் குழந்தைங்க தான் உலகம், அவங்க சந்தோஷம்தான் எனக்கு லட்சியம். அது இருக்கட்டும், சாப்பிடுங்க. என் சாப்பாட்டு பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை. என் பிள்ளைங்க சாப்பிட்டா அது எனக்கு போதும். அதுங்க சாப்பிட்டுச்சோ இல்லையோ, என் பிள்ளைங்க சாப்பிட்டுச்சோ இல்லையோ, என்ன மன்னிச்சிருங்க அத்தா, இத்தனை நாள் நான் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நீ சொன்னா கேப்பன அத்தா. சாரதா, நீ சாரதா, நான் ஒண்ணு சாக வேண்டாம், உயிரோடு தான் இருப்பியா? அருந்ததி, நளாயினி, சாவித்ரி, கண்ணகி இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. போங்கத்தான், இனிமே நானும் இவங்க வழியில தான் போவேன். என்னத்தான் நீங்க, நான் மனசு மாறி வந்திருக்கிறேன் சொல்றேன். நிஜமா? உனக்கு ஒரு சிலை எழுப்பலான்னு பார்த்தா ஊர்ல இடமே இல்லையே, எல்லா இடத்துலயும் சிலையை வச்சுக்கிட்டாங்களே. எனக்கு சிலையும் வேண்டாம், ஒரு கல்லும் வேண்டாம், நீங்களே போதும். நான் கல்லா? நீங்க கல்லு இல்ல, என் கணவர். சாரதா, என்ன நல்லா கெட்டியா பிடிச்சுக்கீங்க. நானா ஒண்ணு கட்டி பிடிச்சுக்க மாட்டேன், நான் தர்ம பத்தினி. இப்ப கட்டி பிடிச்சுக்கிட்டிய? மறந்துட்டேன். தர்ம பத்தினா கட்டி பிடிச்ச கூடாதா? நான் வெக்கப்பட்டுக்கிட்டு நிப்பேன், நீங்க தான் என்ன கட்டி பிடிச்சுக்கணும். இதான் வெக்கமா? மறந்துட்டேன், இப்ப வெக்கப்படுறேன். நீங்க வெக்கம், நான் வெக்கம், இந்த மாதிரி வெக்கம் நான் பார்த்தே இல்லப்பா. நான் பிடிச்சுக்கிறேன். அத்தா கண்ணகி, பாவலரே, சாவித்ரி, சத்யவானே, நளாயினி, யாருன்னு தெரியலையே, நளாயினரே. சாரதா, 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 நேரம் பார்க்க எவ்வளவு குண்டா இருக்க, இவ்வளவு லேசா இருக்கிய. சாரதா என்ன? சாரதா, சாரதான் தலையனை கட்டி பிடிச்சிட்டு ஒரே ஐடியா புலம்புறீங்க. நளாயினி தம்பி, நளாயின நிலை, இந்த கண்ணகி தங்க சாவித்ரி. ஐயா, என்ன விளையறீங்க? நீ வந்து சாரதா, நீ வந்து என் கால்ல வந்து உழற மாதிரி கனவு கண்டேன். நான் வந்து உங்க கால்ல விழுகிற மாதிரி கனவு கண்டீங்களா? என்ன துணிச்சல் மரியாதையா, இன்னைக்கு ராத்திரி என் கனவுல நீங்க வந்து என் கால்ல விழல, நாளை காலையில என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. கனவுல இல்ல, இப்பவே வேணும்னாலும் உன் கால்ல விழுந்துடுறேன். நீ கனாவில என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டிய, அந்த மாதிரி இப்ப ஒரு தடவை பிடிச்சுக்கிட்டீங்க. ராத்திரி மரியாதையா என் கனவுல நீங்க வந்து என்ன கட்டி. அப்ப நம்ம காதலிப்போமா? காதலாம், காதல். ஆதாயத்தை பார்த்து நான் உன்ன காதலிக்கேன்னு நீ நினைக்க கூடாது இல்லையா? நான் அப்படி நினைச்சேனா? நீங்க ஏழையா இருந்தா உங்க வறுமையில நான் பங்கெடுத்துக்கிறேன். நான் பணக்காரியா இருக்கிறப்ப
என்னோட வசதியில நீங்க பங்கெடுத்துக்கிறதுல எனக்கு தப்பு. கல்யாணம் ஆற வரைக்கும் தான் இன்னார் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆயிடுச்சேனா இன்னார் மனைவின்னு தானே சொல்லுவாங்க. வெக்கமா பின்ன இருக்காதா? நான் உன் காதலன் தானே? இல்ல. பின்ன வருங்கால கணவர். அந்த உரிமை நீ எனக்கு கொடுத்த பிறகு இனிமே காத்து கூட நம்ம பிரிக்க முடியாது. கண்ணா யாராவது பாத்துட்டு போறாங்க. பாட்டி பாத்துட்டாதான் ஆபத்து. பாட்டியா? பாட்டியே இங்க வர போறாங்க. பயப்படாத, வரமாட்டேன். கண்ணா யாருக்கு கேஸ் இன்கிரிமெண்டும் போனஸும் சாங்ஷன் பண்ணீங்க? என்ன இப்ப அவர் மீது லாபம் போட்டு 50 லட்சம் வந்திருக்கு? ஐயங்கார் இதுவரைக்கும் நாமத்தை உங்க நேத்தையில தான் போட்டீங்க, இப்ப என்ன நேத்தையில போட்ட? பாட்டி அங்கேயும் கேக்குறீங்க, என்ன கேளுங்க. கணக்கு பார்த்தவன்னா என்ன லாபங்கிறது எனக்கு தான் தெரியும். நான் தான் சாங்ஷன் பண்ணேன். நான்சென்ஸ். லாபம் வெளியில சொல்றது முதலாளியா? மூடி மறைச்சு முதலியா இருக்க நான் பிரிய பண்ண. இந்த ஃபேக்டரியை நான் மூடினா என்ன பண்ணுவேன்? தொழிலாளர்களுக்கு தர்மம் தாங்கி நானே போராட்டம் நடத்துவேன். மூடுற வாய். உனக்கு பொறுப்பு கொடுத்தது என் தப்பு, என்ன சொல்லணும்? வேலை அம்மா ஏமா தனியா உட்கார்ந்துருக்க? நான் உட்காராட்டாலும் உன் பிள்ளைங்க என்ன உட்கார வச்சிடும் போல இருக்கு. என்னமா நடந்தது? வேற என்ன நடக்கணும்? ஆரம்பத்திலே மாணிக்கு மரியாதை கெடுத்தான், இப்ப அவன் புள்ள கெடுக்கிறான். ஒர்க்கர்ஸ்க்கு போனஸ் வேணுமா? போனஸ் அப்பம் புத்தி போவதா பாத்திய? அதுக்கு நான் என்னமா செய்யட்டும்? நான் மட்டும் அவனை பெற்றேன். யார் வீட்டுல வளர்ந்தாவே? 5 வயசுல அவங்க அப்பா ஓடிட்டான். அதுக்கப்புறம் இவனை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி விட்டது யாரு? நம்ம புத்தி இல்லையா அவனுக்கு வரணும்? அப்போ என் பிள்ளையோட ரத்தத்தை தான் நீ மாத்தணும். வர வர நீயும் உன் புள்ள பக்கம் சேரடி. புருஷன் பக்கம் தான் சேராம போயிட்டேன், புள்ள பக்கமாவது சேர்ந்துக்கிறேன். அவரை போல இவனு எங்காவது போயிட்டா நான் எங்கம்மா போய் நிக்கிறது? புதுப்பாடம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அதான் நீயா பார்த்து மாப்பிள்ளை தேடிக்க வந்து ராதாவையும் விட்டுட்டு போலிருக்கேன். என்னது ராதா மாப்பிள்ளை தேடிக்கிட்டாளா? வேற என்ன, ஃபேக்டரிக்கு போற வழியில அந்த கண்டாவி காட்சி என் கண்ணால பார்த்தேன். யாரோ ஒரு பையனோட அம்மா குழந்தைய போய் குழந்தை தொட்டில் கட்டி தாளாட்டு பாடு. கொஞ்ச நாள்ல அவளைய தொட்டில் கட்ட போறாடி. நாம பார்த்து முடிவு பண்றது போய் உன் பொண்ணு தானா முடிவு பண்றான்னா நமக்கு என்னடி மரியாதை மதிப்பு? பாட்டி எது மரியாதை எது மரியாதை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த புடவை நல்லா இருக்கு வாங்கி தாங்கன்னு பெரிய வாங்கி தாங்கன்னு கேட்டா மரியாதையா? உலகம் தெரியாதவன். நீயா பார்த்து புருஷனை செலக்ட் பண்ண உனக்கு என்னடி தெரியும்? உலகம் ரொம்ப தெரிஞ்சவங்க நீங்க. எங்க அம்மாவுக்கு ஓடி போன அப்பாவ புருஷனா தேர்ந்தெடுத்தீங்களே, அப்ப மட்டும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? கங்கா கங்கா என்ன பேசுற பாத்தியா? அவ ஒன்னு பேசலமா? என்ன பேசலாம்? கண்டிப்பும் கட்டளையும் இல்லாம கண்டபடி அவங்க போற போக்குக்கே நீ விட்டதுனாலதான் இந்த கோளாறு. எவனையோ காதலிச்சு அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுவான்னு இவ கேட்க போற. கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணை என்னோட அனுப்புன்னு அவனும் கேட்க போறா, இவளும் போக போற. அவளாவது புருஷனுக்கு மதிப்பு கொடுத்து போகட்டுமேம்மா. விழுதுகளோட நிக்கிற ஆலமரம் மாதிரி பேரன் பேத்திகளோட நானும் நிக்கலாம்னு பார்த்தேன். எங்கே என் பொண்ணு? நீயே எல்லாரையும் பிரிச்சு விடுறியே. அவன் யாரு என்னான்னு ஒரு கேள்வியாவது கேள்வி. கேள்வி என்ன கேக்குறது? ஏழை படித்தவர் எனக்கு பிடித்தவர் அவ்வளவுதான். ஏழையா கங்கா? ஏழையா? ஏழைனா தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. முருகா முருகன் ஏண்டி கூப்பிடுற? அவளுக்கு வாய்க்கிறவனாவது கோழத்தனை இல்லாம தைரியசாலியா இருக்கட்டும் வேண்டிக்கிறேன். நிறம் என்பதும் தங்கத்தின் எழில் என்பதும் நீ என்று கல்யாண உல்லாச கனவிலே கனவிலே என் உள்ளம் கடலானது. பெண்ணுக்கு சுகம் என்பதும் கண்ணுக்கு ஒளி என்பதும் நெஞ்சுக்கு நினைவு என்பதும் நீ வழங்கிய அருள் அல்லவோ? உண்மைக்கு மனம் என்பதும் முத்து
என்பதும் தங்கத்தின் எழி என்பதும் நீ என்றோ பூவை அள்ளி எடுத்தது கோவை இதழோரம் கோவில் மணியின் ஓசை தந்தது மன்னன் கம்பீரம் குங்கும பூவை அள்ளி எடுத்தது கோவை இதழோரம் கோவில் மணியின் ஓசை தந்தது மன்னன் கம்பீரம் கன்னி உனக்கு மான் பட்டம் யார் தந்தது கன்னி உனக்கு மான் பட்டம் யார் தந்தது அன்னம் கொண்ட இடையிலே இடையிலே அன்னம் தந்த இடையிலே இடையிலே என் உள்ளம் கடையானது என் உள்ளம் பொருளானது பெண்ணுக்கு சுகம் என்பதும் கண்ணுக்கு ஒளி என்பதும் நெஞ்சுக்கு நினைவு என்பதும் நீ வழங்கிய அருளல்லவோ உண்மைக்கு மனம் என்பதும் முத்துக்கு நிறம் என்பதும் தங்கத்தின் எழி என்பதும் நீ என்றோ பூஜை செய்வது மங்கை முகம் தானே காதல் தேவன் பாடட்டும் ஆனந்தம் ஆசங்கம் பெரியது பெரியது என்றென்றும் குறவானது நல்ல
ரொம்ப பேசுறேன். ராதா ஸ்வீட் கொடு. ஸ்வீட் வருது சார், சாப்பிடுங்க. புது மாப்பிள்ளை எல்லாம் சாப்பிடலாம். நல்லா இருக்கா? நான் தான் பண்ணேன், ஸ்வீட் எல்லாம் நல்லா பண்ணுவேன் நானு. இனிமே நீங்க வைங்க, எனக்கு ஒத்தாசையா இருக்கும். நீங்க நினைவில் சேத்துல மூழ்கி நம்ம எழுந்திருச்சிடலாம், செல்வத்துல மூழ்கி நம்ம எழுந்திருக்க முடியாது, எழுந்திருக்கவே முடியாது. மற்றது உன் மனம் போல நடக்கும். என்னைக்குமே இந்த குங்குமத்தோட குறையாத செல்வத்தோட மகாலட்சுமி மாதிரி நீ இருக்கணுமா? புருஷன் மனசு போனாம பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் நீ பெருமை தேடி தரணுமா? ஆசீர்வாதம் பண்ணாம இப்படி போனா எப்படி? நீ ஆசீர்வாதம் பண்ண. நான் யாரு? நான் யாருடா? ஆட்டி, இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடக்கல? அன்னக்காவடியே இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆக்கியிருக்கேன். அவன் முதல்ல வணங்கி ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது யாருகிட்ட? இந்த அன்னக்காவடி ஒண்ணு உங்ககிட்ட பொண்ணு கொடுங்கன்னு கேட்கலையே, கட்டி கொடுங்கன்னு செஞ்சலையே. நான் ஒண்ணு வித்தக்கார இல்ல, காசு போடுறவங்க எல்லாம் கும்பிடுறது இந்த வீட்டு மாப்பிள. ஓஹோ, தாலி கட்டிட்டு தைரியத்துல பேசுறியா? இருங்க பாட்டி, இது பாருங்க கண்ணன், பெத்து வளர்த்து வந்து உங்களுக்கு பெருசா இருக்கலாம். இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு இப்ப பெருமையா சொல்லீங்களே, இந்த பங்களாவில உங்களை மாப்பிள்ளை ஆக்குனது யாரு? உங்க காதலுக்கு சந்தோஷமா சம்மதம் தெரிவிச்சு ஊடறிய உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்களே எங்க பாட்டி. அந்த பெருந்தன்மைக்கு பெரிய மனசுக்கு முத முதல்ல நீங்க யார கும்பிடணும், யாருக்கு மரியாதை கொடுத்துருக்கணும். அம்மா, பொண்ணையோ பிள்ளையோ ஒருத்தர் பரிமாறிக்கும் போது ரெண்டு பேரும் சமமே தவிர இதுல யார் ஒசந்தவங்க யார் தாழ்ந்தவங்க அந்த பேச்சே கிடையாது. அப்போ நீ எனக்கு சமமன் சொல்றிய? அம்மா, உங்க முறை சம்பிரதாயம் எதுவாவது இருக்கலாம், ஆனா பெற்றவங்களுக்கு தான் முதல்ல மரியாதை செலுத்துறோங்கிறதுக்காக அவன் எங்களை கும்பிட்டான். ராதா, கழுத்தையும் கொடுத்துட்டு எங்களுக்கு எல்லாம் அவமானத்துல கொண்டு வர கேட்டு பேசாம நிக்கிறியடி. அக்கா, அவ ஒருத்தியாவது இந்த வீட்டுல பொண்ணா இருக்கட்டுமே, குத்து வழக்கா ஒளி வீசட்டுமே, அது ஏன் தடுக்கிற? எங்களுக்கு என்னடா அவங்க குடுக்கிற மரியாதையெல்லாம்? நீ ஏன் இருந்து வாங்கி கட்டிக்க? வாங்க போலாம். நானே இருந்து கொஞ்சம் வாங்கி கட்டிக்கிறேன். வாங்கி முடிக்கிட்டு வாங்க. தாம்பிகமா கல்யாணம் பண்றதுல பிரயோகம் இல்லை, நல்லபடியா அவங்க வாழறதையும் நான் பாக்கறேன். பாபு, இங்க நடந்தது எதையும் நீங்க மனசுல வச்சுக்க கூடாது. நாங்க எதையும் மனசுல வச்சுக்கல, வச்சுக்கவும் மாட்டோம். அம்மா, எங்க சம்பிரதாயப்படி தாலி கட்டி முடிஞ்சோடனே பொண்ணு மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்து குலதெய்வத்தை கும்பிட்டு பாலும் பழமும் சாப்பிட்டு அங்க இருக்க பெரியவங்களுக்கு எல்லாம் பாத்து வச்சலை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அதுக்கு என் மகனையும் மருமகளையும் நான் கூட்டிட்டு போட்டுமாமா? தாராளமா, நம்ம காரிலயே நான் அனுப்புறேன். நில்ற, எங்க அனுப்புறேன்? அனுப்புறதுக்கு நீ யாரு? இந்த பங்களாவில என் மரியாதை போன பிறகு என் பேச்சு இந்த பரமேஸ்வரியோட வர்க்கம் அந்த குடிசைக்கு போய் தன்னோட மானத்தை கெடுத்துக்கணுமா? அவங்க சம்பிரதாயம் அப்படின்னா கூட்டிட்டு போட்டுமே. அவங்க குலதெய்வம் இங்க வராதோ, அவங்க பெரியவங்க இங்க பாக்க வெத்தில வாங்க கூடாதோ? என்னடா இது சில்லற காசு சம்பிரதாயம்? அப்பா, நம்ம முறைக்கு ஒத்து வரலன்னா நமக்கு இங்க என்ன வேலை? அனுப்புறேங்க. இத பாருங்க, நான் என்ன குற்றம் செய்தேன்? நான் ஒரு குறைய சொன்னீங்க, என்ன விட்டுட்டு போயிடாது, என்ன விட்டுட்டு போயிடாது. காலை விடுறி, அப்படியே கேந்திர பாட்டி சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. நீங்க ஒரு பெரிய சமதர்மவாதி நினைச்ச அழகா வளைய பெண்ணே, அதுல சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாம் சிக்க வைக்கிற சிலந்திக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு நீங்களும் வேண்டாம், உங்க பொண்ணு பொருளுக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு இங்க புருஷன் போதும்.
அவரோட கூட செய்ய போதும் நான் அவர் கூடவே போறேன் போறியா போறியா அதா வா போலாம் வரியா இல்லையா முடிவா கேக்குறேன் வரப்போறியா இல்லையா அவ பரமேஸ்வரியோட பேச்சு வீட்டுக்காரங்களுக்கு மனசு கிடையாதுன்னு சொல்லத்தான் கேட்டிருக்கேன் பின்ன இருக்காதா சரி பண்ணிட்டங்க இப்ப ஹெட்லைட் நல்லா எரியுது வெரி குட் உட்காருங்க பரவாயில்லைங்க மணிக்கம் இன்னைக்கு நல்லா ஆயிட்டீங்க இப்போ நாங்க உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே அனுப்ப போறோம் அப்படியா சார் ஆமா ஏற்கனவே உங்களுக்கு கார் டிரைவிங் தெரியுங்கிறதுனால சச்சமே அது உங்களுக்கு உதவியா இருக்கணுமேங்கிறதுக்காக நானே டிரைவிங் லைசன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் தம்பி தம்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறீங்களே தம்பி தம்பி நில்லுங்க தம்பி தம்பி நில்லுங்க இந்தாங்க ஐயா இத யாரோ ஒரு தம்பி என்கிட்ட குடுத்துட்டு போயிடுச்சுங்க இந்த பக்கமா தாங்க போகுது இல்லையா நான் சத்தியமா சொல்றேங்க இத நான் எடுக்கல நீங்க வரலன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன அடிச்ச கொண்டு இருப்பாங்க ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க இருக்க அப்பா மாதிரி தம்பி என்ன சொன்னீங்க அப்பாவா அப்பா அடாதுக்கியா உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன் தம்பி இந்த ஒண்டி கட்டைக்கு பெருசா ஒண்ணும் வேண்டாம் தம்பி வயிற்று சொத்துக்கு வழி பண்ணுனீங்கன்னா போதும் அவ்வளவுதானே கவலைப்படாதீங்க ஆயுள் பூராவும் நீங்க என் வீட்லயே நிம்மதியா சாப்பிடலாம் உங்க வீட்லயா என் வீடுனா உங்க வீடுதான் நீங்க ராஜா மாதிரி அங்க இருக்கலாம் அப்படியெல்லாம் வேண்டாம் தம்பி எனக்கு டிரைவர் வேலை தெரியும் லைசன்ஸ் கூட வச்சிருக்கேன்
எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா செய்கிறேன். வெரி குட். உங்களுக்கு நிச்சயமா டிரைவர் வேலை உண்டு. வாங்க. சங்கர், என்ன நடந்தது? என்ன இதெல்லாம்? எப்படி இருக்கற? யார் அவரு? பாவம். இவர் ஒரு அப்பா. சில பேர் இவரை தப்பா நினைச்சு அடிக்க வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆமாங்க. பெத்த புள்ள மாதிரி இந்த தம்பி வந்து காப்பாத்தலன்னா நான் செத்தே போயிருப்பேங்க. டிரைவிங் தெரியும்னு சொன்னாரு. உங்களுக்கு தேவைப்படுவாருன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியா? வாங்க தம்பி உட்காருங்க. நீ உட்காருப்பா. இல்லைங்க நான் நிக்கிறேங்க. அப்பாவே சரி சார், உட்காருங்க. இல்லம்மா, அவங்க முதலாளி, நான் டிரைவர். அவங்களுக்கு முன்னாங்க உட்கார்றது மரியாதை இல்லம்மா. நீ உட்காரலன்னா உனக்கு வேலை கிடையாது, நீ போலாம். ஐயா என்ன கொய்யா? ஐயா என் முன்னால நீ உட்கார்ல என்னக்கா? நான் வண்டியில உட்கார்ந்து இருக்கிறப்போ நீ எப்படி டிரைவ் பண்ணுவ? நின்னுகிட்டே வண்டி ஓட்டுவியா? அப்ப என் வண்டி என்ன வருது, நான் என்ன வருது? அப்போ மரியாதை மனசுக்குள்ள இருக்கும். அதான்மா நானும் சொல்ல வந்தேன். முதலாளி தொழிலாளி என்ற வித்தியாசம் எனக்கு கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். ஐயா உங்க மாதிரியே எல்லா முதலாளிகளும் இருந்துட்டா இந்த நாடு அப்பவும் உருப்படாது. ஏன் சார் அப்படி? அவ்வளவு அக்கப்போர் இருக்குப்பா இந்த நாட்டுல, அதெல்லாம் அரசியல். இப்ப அரசியலுக்கு வருவோம். சம்பளம் எவ்வளவு வேணும்? நீங்க பார்த்து என்ன கொடுத்தாலும் எனக்கு திருப்தி தாங்க. உங்களுக்கு பிட்டாசி குழந்தைங்களா இருக்காங்களா? இருந்தாங்க இருந்தாங்க. பாப்பா இன்னிலிருந்து இந்த வீடு உன்னுடைய சொந்த வீடு மாதிரி, உனக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு. ரொம்ப நன்றிங்க. இது என்ன கார் சாவி? இது சாவி, இதுல எங்க ஆவியே அடங்கி இருக்கு. அம்மா பாபா பிச்சை எடுக்கிறதுக்கு நல்ல இடத்தை பாத்திய. நீ கரடியா கத்தினாலும் இந்த வீட்டுல உனக்கு ஒரு பருக்கு கூட போட மாட்டாங்க. இந்த டவல் நல்லா இருக்கு, எனக்கு கொடுக்கறியா? நீ வேற எங்கயாவது போ. போகாதப்பா. ஆமா நீங்க எப்படி தர்மம் போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியும்? இந்த அப்பா இவைத்த தர்மம் போட மாட்டோம்னு சொல்றதுக்கு இவருக்கு உரிமை கிடையாது. இப்ப நான் சொல்றேன், போறும் இல்ல ஒண்ணும் இல்ல. பாப்பா என்னப்பா அப்படிங்க பாட்டி பரமேஸ்வரி அம்மா, இவள இவங்களை அவங்க மாதிரியே அடங்காப்படாரியா வளர்த்துட்டாங்க இல்ல சாரதா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்களே, பொய்யவா போயிடும். தம்பி நீங்களாவது அதை திருத்த கூடாதுங்களா? நீ ஒண்ணு எவ்வளவோ விஷயங்களை நான் திருத்த பார்த்து ஒண்ணுமே ஒரு பிள்ள. நான் பொண்டாட்டிக்கு பயந்தவன் தான் நீ நினைக்கிற, அதான் இல்ல. பெண்களுக்கும் ஆண்களை மாதிரி சம உரிமை கொடுக்கணும், அதான் என் கொள்கை இல்ல சாரதா? உங்களை கண்டவங்க முன்னாடி அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, உள்ள வாங்க பேசுகிறேன். இத வந்துட்டே சாரதா. இது என்னடா இது, இவன் பொம்பளை பின்னால போறானேன்னு பாக்குறேன் நீ? அதான் இல்ல, உள்ள போய் அவளுக்கு தெரியாம நேசா வேற பக்கமா திரும்பி போயிடுவேன் நானே. இவ தங்கச்சி ராதா உள்ளதா இருக்கா? அவளே இவ அப்பந்தான் பெற்றிருக்கான், ஆனா தங்கமான பொண்ணு. அவகிட்ட சொல்லி உனக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். இந்தாங்க. நினைச்சுட்டானம்மா, இத நீ எனக்கு கொடுத்தேன். இல்லம்மா நான் வேற அம்மா. அப்படியா? ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனா? பரவாயில்லம்மா பரவாயில்ல, நீ எச்சில் படுத்தி கொடுத்திருந்தா கூட இத நான் சாப்பிட்டுருப்பேன். பெத்த பொண்ணு சாப்பிட்டு மிச்சத்தை கொடுத்தா தகுப்ப சாப்பிடறது இல்லையா? அது மாதிரிதான் அம்மா, அது மாதிரிதான். நீங்க யாரு, இவ்வளவு அன்பா பேசுறீங்களே? பேசுறேம்மா பேசுறேன். தெருவு வார்த்தைகளால பாசத்தை காட்டக்கூடிய நிலைமையில தானே இன்னைக்கு நான் இருக்கிறேம்மா. குழந்தைக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு அம்மா. அம்மா உங்க வீட்டுக்காரரு எங்க அம்மா? அம்மாடி ஏம்மா ஏம்மா அழற? இந்த வீட்டுல ஒரு பொண்ணுக்கு தாலி மட்டும் தான் தேவை. பூவும் குங்குமமும் வச்சுக்கிட்டு அவ பொம்மை மாதிரி தெரிஞ்சா அது அவங்களுக்கு போதும். அவ புருஷன் இருக்கானே, அவன் குடும்பத்தோட வாழ பிரியப்பட்டா
அடிமை சாசனத்தை இங்க எழுதி கொடுத்துட்டு பேருக்கு கணவனாக இருக்கலாம். அவர் ரோஷக்காரனாக இருந்தா மான மரியாதையை எதிர்பார்க்கிறவனாக இருந்தா அவனுக்கு இங்க இடம் இல்லை, வேலையும் இல்லை, வெளியே போயிட வேண்டியதுதான். எனக்கு தாலி கட்டாரு அவர் பாவம். தெரியாதனமா தன் மானத்தை பத்தி பேசிட்டாரு. பேசலாமா ஐயா, பேசலாமா? கல்யாணமான அன்னைக்கு அவரை கை கழுவிட்டாங்க. அவருக்கு அதனால என்ன நஷ்டம்? அவர் ஆம்பள நிக்கிறேன் பாருங்க, நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் நெஞ்சில சுமந்துகிட்டு பட்ட மரமா நிக்கிறேன் பாருங்க. அது போதாது. உங்க அம்மாவும் பாட்டியும் உன்னை வாழ வைக்கிறதுக்கு ஒரு முயற்சியும் செய்யலையம்மா? இல்ல, அவங்களுக்கு என்னோட வாழ்க்கையை விட அவங்களோட வரத்து கௌரவம் தான் பெருசு. ஏமா, மாப்பிள்ள தம்பி வீடு எங்கம்மா இருக்கு? அந்த வரசித்தி விநாயகர் கோவில் இல்ல, அதுக்கு எதிரே இருக்கு. ராதா, யார் அது? என்ன இப்படி கண்ட உங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு நிக்கிற? அந்த பிச்சைக்கார பசங்களோட உனக்கு என்ன பேச்சு? வாடே உள்ள. பாட்டி கூப்பிடுறாங்க. போயிட்டு வாமா, நல்லா இருக்கு, போயிட்டு வா. என்ன பெரியவர இங்க வந்திருக்கீங்க? சும்மாதான் தம்பி. இப்படி தம்பி எங்க? இங்க எங்கயா? இதான் என் வீடு, பரமேஸ்வரி அம்மா தான் எங்க பாட்டி. என்ன அப்படி பாக்குறீங்க? உள்ள வாங்கல. வர்றேன் தம்பி, இன்னொரு நாளைக்கு அவகாசம் வர்றேன். சரி. ஐயா, ஐயா, அம்மா, ஐயா இருக்காங்க? அம்மா இல்ல, அவங்க வெளியே போயிருக்காங்க. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? பரமேஸ்வரி அம்மாவுக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவனுங்க. ஐயா இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களை பார்த்தா மகாலட்சுமி இருக்குது. உங்ககிட்ட விஷயத்த சொல்றதுலயும் ஒரு தப்பு இல்லைங்க. என்ன விஷயம்? உங்க மருமக ராதாவுக்கு நீங்க எப்படியாவது வாழ்வு அளிக்கணும், அவ்வளவுதான் அம்மா. இது எங்க குடும்ப பிரச்சனை, அதோட எங்க மானாபிமான பிரச்சனையும் இதுல கலந்துருச்சு. அதனாலதான் நாங்க இத பத்தி உங்ககிட்ட பேச முடியாது. ஏன்னா இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அம்மா அப்படி இல்லம்மா, அந்த அம்மாவுடைய பேரம் பேச்சுகளுக்கு நாம் பெத்த தகப்பன், பெத்த தகப்பன் மாதிரி அம்மா. நானும் அவங்களே என் பிள்ளைங்களாத்தான் நினைச்சுட்டு இருக்கிறேன். அதனாலதான் அம்மா சொல்றேன், அந்த குடும்பத்துல எனக்கு நெருங்கிற தொடர்பு இருக்கு. அதனாலதான் உங்ககிட்டயும் கெஞ்சு கேட்கிறேன் அம்மா. அந்த பொண்ணுக்கு கருணை காட்டுங்க அம்மா. நீங்க இவ்வளவு நன்றியோடு வந்து அவங்களுக்காக கெஞ்சறதுனால இதுல இருக்கிற ஒரு உண்மையான சிக்கலை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். முடிஞ்சா நீங்களே அவங்க கிட்ட பேசி தீர்த்து வைங்க, எல்லாத்துக்கும் நல்லது. சொல்லுங்கம்மா, நான் செய்யறேம்மா, சொல்லுங்க. அந்த பெண்ண இப்பவும் நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம். ஆனா அந்த பரமேஸ்வரி அம்மா எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. கல்யாண கோலம் கலையறதுக்கு முன்னையே என் மகனை தலகுனிய வச்சுட்டாங்க. அதனால அந்த பெண்ணை அவங்களே கொண்டு வந்து இந்த வீட்டுல விட்டாலொழிய நாங்க அடி எடுத்து வைக்க மாட்டோம். இருந்தாலும் பெரியவங்க வீம்புக்கும் வீராப்புக்கும் சின்னஞ்சிரசுக்கும் பலியாகணும் அம்மா. வயிற கல்லுல செம்மட்டி அடிப்பட்ட மாதிரி வாழ துடிக்கிற இந்த வயசுல அதுங்க வாழ்வு செதஞ்சு போகணுமா? அம்மா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா. எங்களுக்கு இதய இருக்கு, அதுல இறக்கமும் இருக்கு. ஆனா இது கௌரவ பிரச்சனை. நான் தாழ்ந்து போனாலும் எங்க வீட்டுக்காரர் தாழ்ந்து போக மாட்டார். அவருக்கு நீங்க தாம்மா எப்படியாவது எடுத்து சொல்லணும். அது மட்டும் என்னால முடியாது. நீங்க சொன்னா அவர் கேட்க மாட்டாருங்களா? நல்லா கேட்பாரு. அவருக்கு தலைகுறிவான எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். எனக்கு அவர் மரியாதை தான் முக்கியம். அம்மா, உங்க கணவர் கொடுத்து வச்ச மகராசம்மா. அவர் வர்ற வரைக்கும் நான் இங்கே இருந்து இந்த விஷயத்தை அவர்கிட்டயே நேருக்கு நேரா பேசலாம் அம்மா. இதோ அவரே வந்துட்டாரு. ஐயா வாங்க ஐயா, நீங்க எப்பயா வந்தீங்க? அப்பவே வந்துச்சேன். நீ சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன்.
பெற்ற தகப்ப மாதிரி அந்த பொண்ணுக்காக நீ கெஞ்சறத பாக்குறப்போ எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா நாங்க என்னப்பா செய்யலாம்? போய்க்க வச்சு நீயே அந்த பரமேஸ்வரி அம்மா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணு. ஐயா, நான் கல்தூன். கல்தூன் பாரம் தாங்கலைன்னா ரெண்டா துண்டா ஒடிஞ்சு விழுமே தவிர வளைஞ்சு கொடுக்க. ஐயா, இங்க பாருப்பா, உன் முகத்துக்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். இதுக்கும் எனக்கு புரியும். ஐயா, ராதாவுக்காக இந்த வாசல் கதவு 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். Yeah.
மலர்கள் சிரிக்கும் உன்னிடம். இப்ப நான் இங்க இருக்கேன், நம்ம வீட்டு ஹால்ல இருக்கிறேன். சொர்க்கத்துல சாதா மேல குந்தி நிற்கிறேன். நமக்கு முன்னால வேண்டி இருக்க முதலாளிக்கிறாரு. இது நேருக்கு ஏழு இருக்கு, இது என்னமாக இருக்கு? அஞ்சு ஆறு உயிரு, ஏழு உயிரு, எட்டு உயிரு, ஜன்னலு, கதவே. மாமா மாப்பிள, மாமா முதலாளி, அன்னைக்கு சங்கர் என்னை காப்பாத்தினப்போ அவரை என் மகன் மாதிரின்னு நினைச்சேன். பின்ன ஒரு சந்தர்ப்பத்துல மகனாவே முடிவு செஞ்சேன். இப்ப இதையெல்லாம் பாக்குறப்போ உங்ககிட்டயே எனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் ஏற்பட்டுட்ட மாதிரி என் மனசெல்லாம் குளிர்ந்து போகுதுங்க. உனக்கு ரொம்ப நல்ல ஹார்ட் மேன், அதனாலதான் பாசம் கொஞ்சம் கொஞ்சமா பஸ்ட் அவுட் ஆகுது. சங்கரி லதாவ பத்தி நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தான் நானும் நிறைவேற்றி வைக்க போறேன். செய்யுங்க முதலாளி, செய்யுங்க. அந்த பிள்ளைங்க நல்லபடியா இருக்கட்டும். செய்யுங்க முதலாளி. பாருங்க, இந்த காலத்துல ஒன்னும் மாப்பிளையும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா பெத்தவங்களுக்கு ஒரு கார்டு போடுறாங்க, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு. ஆனா நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பெரியவங்களால நிச்சயிக்கப்பட்டு நடக்கிறது, நமக்கு எல்லாம் சந்தோஷம் இல்லையா? சின்ன திருத்துங்க, அவசரப்பட்டு செய்துவிட்டு அவதிப்பட்டு நிக்கிறத நாமே பாக்குறோம். இதுதான் நியாயமான ஏற்பாடு. என்ன இருந்தாலும் வரைய சம்பிரதாயம் சம்பிரதாயம் தான். ஏன் தம்பி? ஆமாமா ஆமா ஆமா. என்ன தம்பி ஒரு விதமா ஆமாங்குது? தங்க கல்யாணத்துல அதுக்கு இஷ்டம் இல்லையோ? அப்படி இல்லைங்க, கல்யாணங்களை பெரியவங்க பார்த்து நடத்தி வைக்கிறதா நல்லது. ஆசைக்கு ஒரு பொண்ணும் ஆசைக்கு ஒரு ஆணும் வேணும்னு ஆசைப்பட்டோம். பகவா ஆணை கொடுத்துட்டான், பொண்ண மக ரூபத்துல கொடுக்கலன்னாரும் மருமக ரூபத்துல கொடுத்துட்டான். எங்களை விட காசு பணத்துல பெரியவங்களா இருக்கிற மாதிரி மனசுலயும் பெரியவங்களா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நிச்சயதார்த்தம் நல்ல விதமா முடிஞ்சது. வர்ற முகூர்த்தத்திலயே கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். பரமேஸ்வரியம்மா வா, மங்களம் வா, உட்காரு. என்ன பூவும் பழமா வந்திருக்கேன்? சுபகாரியமா தான் வந்திருக்கேன். என் புள்ள ராஜாவுக்கு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிருக்கேன். வெரி குட். பொண்ணு யாரு, என்ன பேரு? பொண்ணு பேரு சரசு, மாதி போஸ்ட்மேன் பொண்ணு. போஸ்ட்மேன் பொண்ணு? பொண்ணோட அம்மா பேரு மீனாட்சி. அந்த மீனாட்சிக்கு கண்ணனுங்கிற பையன் இருக்கானா? ஆமா ஆமா, அவங்களேதான். அந்த மீனாட்சி குணம் தங்கம், அவங்க பொண்ணும் ரொம்ப லட்சணம். நல்ல லட்சணம் பார்த்தேடி. கடல் அழகா நீளமா இருக்குன்னு அதுல விழுவிய பரமேஸ்வரியம்மா. நீ நினைக்கிறபடி நானும் அப்படியே நினைச்சுதான் என் பேச்சிய அந்த கண்ணனுக்கு கொடுத்தேன். அப்போ மீனாட்சி உங்களுக்கும் சம்பந்தியா? சம்பந்தி இல்ல, சந்தர்ப்பவாதி. ஒண்ணும் இல்லாதவனு இறக்கப்பட்டு நான் என் பேச்சியை கொடுக்க என் வீட்டுலதான் மருமக இருக்கணும்னு சொல்லி அப்படி இப்படி என் சொல்லி பிள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான் உன் மீனாட்சி. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்? போலா வெட்டியா என் பேச்சு என் வீட்டுல தாண்டி இருக்கா? ஐயோ, இப்ப சொல்ற ஐயையோ பின்னால சொல்லாம இருக்கணும்னா உடனே அந்த சம்பந்தத்தை நிறுத்து. நான் வாக்கு கொடுத்துட்டேனே. வாக்குக்காக உன் பையனோட வாழ்க்கை பாழாக்கணுமா? நாளைக்கு கல்யாணம் நடந்ததுன்னா அந்த மீனாட்சி உன் பையனே உன்னை விட்டு பிரிச்சுடுவான். இது நடக்கலன்னா என் பேரை மாத்துவே. நீ உங்க பேரை நான் மாத்திக்கணும்? இந்த சம்பந்தத்தை நான் மாத்திக்கிறேன். என்னமா சொன்னீங்க? இந்த சம்பந்தத்தையும் நீங்க மாத்திக்க போறீங்களா? ஆமா, ராதாவை நீங்க வாழா வச்சு ஆக்குனது மாதிரி என் பையனும் என்னோட ஒட்டப்படாம பண்ணிட்டா நான் என்ன பண்றது? அம்மா, இது பரமேஸ்வரி குடும்பம் மாதிரி பணத்தை மேற்படுத்த குடும்பம் இல்லம்மா. பண்புல பிறந்த குடும்பம், பணிவுல வளர்ந்த குடும்பம். எங்க குடும்பம் கடல் மாதிரி. கடல் அழகா இருக்குங்கிறதுக்காக என் பையன் அதுல தூக்கி போட நான் விரும்பல. ஐயோ, இப்ப சொல்ற இந்த ஐயையோவ பின்னால சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் சொல்றேன். சம்பந்தி அம்மா, இந்த பாரு, பொன் குடத்தை உடச்சிட்டா அதை மறுபடி ஒட்ட வைக்கலாம். இது மண் குடம், மறுபடி ஒட்டாது. அப்படியே ஒட்டாலும் நமக்கு கட்டாது. விட்டு என்னங்க, கொஞ்சம் பொறுமையாருங்க. சம்பந்தி அம்மா, பெண்ணை பெற்றவங்க மனசு நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. பாருங்க, என் தங்கச்சி கூணு இல்ல குருடு இல்ல, தங்க விக்கிறோம். அதுக்கு எங்கேயும் எப்பவும் மதிப்பு உண்டு. தங்கத்துக்கு புத்தகைக்கு வித்தியாசம் தெரியாத தரங்கிட்டவங்கிட்ட அவளை இனிமே ஒப்படைக்க மாட்டோம். கண்ணா அவசரப்படாத. கும்பாரு, இனிமே இவங்களே மனசை மாத்திட்டு வந்தாலும் இந்த சம்பந்தத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். போட்டு இப்பவே போய் அந்த பரமேஸ்வரி
பெண்கள் அழ வேண்டியதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே அழுது இருக்குமா. நீ ஆம்பளை, ஆனா நம்ம சரக்கு. இது கற்பூரம்மா, இதோட வாசனை உங்களுக்கு தெரியாது. இல்லாம என்னை சம்பந்தி அம்மான்னு கூப்பிட வேண்டியதில்லை, அம்மான்னே கூப்பிடலாம். ஏதோ இவ்வளவு தூரத்துக்கு பெரிய மனசு பண்ணி வந்திருக்கேன். பெரிய மனசு உங்களுக்கு வேணும்னு சொல்றதுக்காக வந்தேன். மாடி வீட்டுல மனசே கிடையாதுன்னு பேசினவங்களா இருக்கே நீங்க எல்லாம். மானம் மரியாதை ஏழைக்கு தேவைன்னு நினைச்சு அன்னைக்கு சொன்னோம். இன்னைக்கு உலகத்துல பணம் இருக்கிற வரைக்கும் ஏழை தன்மானம் கௌரவத்தை பத்தி பேசக்கூடாது, பேச முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்மா. புரிஞ்சுக்கிட்டோம். சூரியனை பார்த்து கல் எறிஞ்ச சுட்டுடுச்சம்மா, சுட்டுடுச்சு. எங்களை சருகா இருக்கிற பெத்தவங்களை சுட்டரிச்சாலும் பரவாயில்லை. என் பொண்ணு சரசுமே அந்த சின்ன மலரை சுட்டுடுச்சம்மா. நடந்து போன ஒரு சின்ன மனத்தாங்களுக்காக நடக்க இருக்கிற என் பொண்ணுடைய கல்யாண பந்தலை கலைக்கலாமா? அவளுக்கு பேசி இருக்கிற இடத்தை நீங்க கெடுக்கலாமா? உன் பொண்ணோட வாழ்வு பறி போகுதுன்னு நீ பறிஞ்சு வரியே, என் பேச்சியோட வாழ்வுக்கு நீ என்ன பதில் சொல்ற? காலையை கட்டிக்கிட்டு தனியா நிக்கிறாளே, இதுக்கு காரணம் யாரு? ஏமா, வாழ விடாதவன் நானா? வேலி போட்டவன் நானா? இன்னைக்கு முறைக்காக என் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து விளக்கேத்தி வைக்கட்டும், அதுக்கப்புறம் தம் புருஷனோட இந்த பங்களாவிலேயே வாழட்டும். நான் அம்மா வேண்டான்னு சொல்றேன். இதுவரைக்கும் இந்த பரமேஸ்வரிக்கு யாருமே பாடம் சொன்னதில்லை. வேணுமன்னா அந்த மங்களத்துக்கிட்ட போய் கேளு, கெஞ்சு, கதறு. அம்மா அம்மா அம்மா, இப்படியே நம்ம சொந்தம் விட்டு போக போறதில்லம்மா. விட்டு போனாலும் நான் கவலைப்படல. நாலு பேருக்கு தெரிஞ்சு நித்தியம் பண்ண இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா என் பொண்ணனுடைய வாழ்க்கை பொசுங்கி போயிடும்மா. பாவாவ குழந்தை. என் பேச்சு மட்டும் என்ன பாத்திய? பணம் சேர்த்தது பெருசு இல்லம்மா, புண்ணியத்தையும் சேர்க்கணும். கோயில் உண்டியில ஆரியத்தை போட்டா கடவுளே புண்ணியத்தை விற்கிறோம். சரி சரி போ. அம்மா அம்மா. என்னங்க அம்மா? எங்க மாடியில இருக்காங்கம்மா. ஏமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருக்க கூடாதா? ஏன்? உங்க சம்பந்திமா வந்துட்டு போனாங்க. அத்தா வந்திருந்தாங்களா? என்ன சொன்னாங்க? என்னத்த சொல்றது? அவங்க மகளுக்கு நிச்சயம் செய்திருந்த இடத்த நம்ம பெரியம்மா கெடுத்துட்டாங்களாம். இது பாவம் இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? அவமானப்படுத்தி அவங்கள வெளியே போக சொல்லிட்டாங்கம்மா. பாத்தியம்மா, பாட்டி செஞ்சிருக்கிற காரியத்தை நாம புண்ணியம் தேடி கோயிலுக்கு போயிருக்கிற நேரத்துல எங்க அவங்க எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறாங்க. அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். அடுத்தவங்களுடைய வேதனையே தன்னுடைய சாதனையா நினைச்சு சந்தோஷப்படுறவங்க உங்க பாட்டி. அம்மா, எவ்வளவு நாளைக்கு தம்மா எனக்கு இந்த சோதனை? காலமெல்லாம் நான் இப்படியே இருக்க வேண்டியது தானா? பாட்டியோட அதிகாரமும் அந்தஸ்துங்கிற வெறி எப்பம்மா குறையும்? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் குறையாது. பெண்ணோட வாழ்க்கை வாழை இலை மாதிரி. வாழை இலை மேல முள்ளு பட்டாலும், முள்ளு மேல வாழை இலை பட்டாலும் பேதம் வாழை இலைக்கு. ஓஹோ, உன்னை பெத்தவளையே பெத்தவனா? எனக்கா புத்தி சொல்ற? அம்மா, உங்க பிடிவாதத்தினாலையும் அந்தஸ்துங்கிற வெறியினாலையும் எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலையை பார்த்து கூட திறந்த மாட்டேங்கிறீங்களே. அதுக்காக அந்த பரதேச கும்பலுக்கு பணிஞ்சு போகணுமா? அவர் ஒண்ணு பரதேசி இல்ல, உங்ககிட்ட பிச்சை கேட்டு வரமாட்டார். இல்ல, கோடீஸ்வரம் இம்பால காரோட வந்து உன்னை கூட்டிட்டு போவான். பயிற்சிக்காரி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல அதிகாரம் பண்ணலாம் நினைச்சாங்க. என்ன ஏமாத்த பார்த்தாங்க, அவங்களையே ஏமாத்திட்டாங்க. நரகத்துல விழப்பாத்த உன்னே காப்பாத்தி வச்சிருக்கேன். எப்பவுமே இந்த பரமேஸ்வரியோட கணக்கு தப்பானதில்லை. கல்யாண பொண்ணே வந்து பத்திரிகை கொடுக்கற மறக்காம வரணும். மாப்பிள்ளையா இருந்தாங்க டெல்லியில ஒரு மினிஸ்டருக்கு சிஏ, தனி கோட்ரஸ் கார் வசதி எல்லாம் இருக்கு. பேரு பிரபாகர். மேரேஜ் முடிச்ச மறுநாள நான் அவரோட டெல்லிக்கு போறேன்டி. நீ ரொம்ப லக்கி கமலா, நல்ல புருஷன் கிடைக்கிறது பெருசு இல்ல, நல்ல வாழ்க்கையும் அமையணுமே. அப்ப நான் வரேன்டி. இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்கணும். ஏய், வரும்போது உன் ஹஸ்பண்டி அழைச்சிட்டு வரணும். இல்ல, யாருக்கு கல்யாணம் வரா? ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு, என் ஃப்ரெண்டு கமலா. கல்யாணம் ஆன உடனேயே புருஷனோடு சந்தோஷமா டெல்லிக்கு போப்பாரா? உன் வேதனை எனக்கு புரியுதுடா. மாப்பிள்ளையா வரவனுக்கு மானம் மரியாதை உண்டுங்கிறத மறந்து தங்க அதிகாரத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அடிமை நினைக்கிறாங்களே இவங்க, அதுதான் எனக்கு புரியல. அம்மாவுக்கு என் மேல அனுதாபம் இருக்கு, ஆனா பாட்டியோட அட்டகாசத்துக்கு அடங்கி போயிடுறாங்களே. வாழ்ந்து முடிச்சவங்களுக்கு வாழ வேண்டியவங்க வேதனை தெரியலையே. நானா ஓடி போய் அவர் கால விழுந்து குடும்பம் நடத்தலாம்னா இவங்க பேசின பேச்சு என் புகுந்த வீட்டுல என்ன மருமகளா மதிப்பாங்களா, என்ன விரோதியா நினைச்சு வெறுப்பாங்களான்னு எனக்கு புரியலையே. வண்டியில மாட்ட போட்டுட்டு
சக்கரத்தை மட்டும் கழட்டிட்டாங்களே. ஏன்னா இந்த வண்டி ஓடுமா, இந்த பயணம் நடக்குமா? எல்லாம் நல்லபடி நடக்கும், நீ நம்பிக்கையோடு. நீங்க இங்க இருந்தீங்க? ஊமையா நின்று என் மகளுடைய வேதனையைத்தான் என்னால பார்க்க முடியுதே தவிர அவளுக்கு ஆறுதலா எந்த உதவியுமே என்னால செய்ய முடியலப்பா. அம்மாவா வாச்ச பெருமையைத்தான் என்னால காப்பாற்ற முடியாட்டாலும் அவளுக்கு அண்ணனா பிறந்த நீயாவது உன் கடமையை செய்யப்பா, உன் தங்கச்சியை வாழ வைக்கப்பா. ஏன் கவலையா இருக்கீங்க? உனக்கு தெரியாதல்லதா, என் தங்கச்சி ராதா தான் விரும்புற ஏழைய கல்யாணம் பண்ணி வச்சாங்க. புருஷன் தான் வீட்டுக்கு கூப்பிட்டப்ப அனுப்ப மாட்டேன் தடுத்து நிறுத்திட்டாங்க. தேரையும் கொடுத்து நாக்கியும் அறுத்தா, இது நியாயமா? இது என்ன சங்கர், தன் வீட்டு பொண்ணு தவிக்கிறானா? அந்த துன்பம் இவங்களுக்கும் தானே, அந்த அளவுக்கு பணமா அந்தஸ்தும் பாசத்தை கெடுத்துருமா? இதுக்கு நான் ஒரு வழி பண்ணலாம், இல்லனா பாவம் ராதாவுக்கு வாழ்க்கையே கிடைக்காது. உங்க பாட்டியோட அதிகாரத்தை அடக்கி அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டினாதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? அநியாயத்தை எதிர்த்து போர், அக்கிரமத்தை எதிர்த்து போர், பணத்திமிர் எதிர்த்து போர். பரமேஸ்வரி பணத்திமிர் பிடிச்சவன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவ வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களை அவ ஆட்டி படைக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க கம்பெனிக்கு நம்ம டூல்ஸ் சப்ளை பண்றோம், இந்த சம்பந்தத்தை தவிர வேற எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் சம்பந்தம் இல்ல? சங்கர் நம்மளுக்கு ரொம்ப இதுவா இருக்கும்போது அவங்களுக்கும் நம்மளுக்கும் நேச்சுரல் ரிலேஷன்ஷிப் வந்துருது இல்லப்பா. ஓஹோ, சங்கர் நம்மளுக்கு ரொம்ப இது இல்ல, நீ அப்படி சுத்தி வளைச்சு வர. ஆனா பரமேஸ்வரிய நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா? ஆனா இன்னொரு பக்கம் பயந்துக்கிற கவர்னர் எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். என்ன சின்ன பொண்ணு சொல்ற? மன்னடையில என் மாமா மண்ணா இருக்கிறான், அவன் இட்டான் தானா சும்மா ரிக்ஷா வளைச்சுன்னு போற மாதிரியே கையை வளைச்சுன்னு போய் டுபாக்கர் பண்ணிக்குவான். வாட் தி மீனிங் ஆஃப் டுபாக்கர்? டுபாக்கூர்னா இத்தனை வயசு ஆச்சு எனக்கு தெரியலையே. சின்ன பொண்ணு டுபாக்கூர்னா என்ன அர்த்தம்? ஜால் ஜாப். டுபாக்கூர் மீன்ஸ் ஜால் ஜாப். அரமா இது என்ன கண்டுக்கணும்? காவச்சோட ருப்புக்குறா பாரு, அவளை இட்டுல வந்தேனா சும்மா வீட்டை நாஸ்து பண்ணிக்குவா. நாஸ்து முதலாளியே சென்னாத அங்க முத்துக்குறா பாரு. எனக்கு என்ன தெரியும்? பாக்குறதுக்கு அவ கழிவுதான் முதலாளியா, அவ கையில ஏதாவது ஆம்பளை கேட்டுக்கணும் சும்மா சிற்பம் பண்ணிக்குவா. சிற்பம் சிற்பம் என்ன? எந்த ஊர் பாஷன்னே தெரியலையே. சில்பான்னா என்ன? அட இன்னாம முதலாளி நீ சில்பானா? சில்பான். சில்பான் மீன் சில்பான். சில்பான் சில்பான். அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, சின்ன பொண்ணு இருக்கா, நாங்க சமாளிச்சுட்டு வந்துடுறோம். தேங்கா தேங்கா உடைக்கிற மாதிரி தலையை ஓடிச்சுட்டு வந்துடுறோம். ஒண்ணு போய் ஒண்ணு வந்து அவங்க ஏதாவது போலீஸுக்கு போன் பண்ணாக்கா என்னுடைய ரெஸ்பெக்ட் என்ன ஆகுறது? இன்னொரு பெரிய போலீஸ் போலீஸுக்கு போன் பண்ணி போன கீழே வைக்கிறதுக்குள்ளாரா பிளேடு பேசும். பிளேடு பேசுமா? ஷேவு தானே பண்ணும். அட மூத்த வந்தா மூத்தல் பேசும், பொறுத்தது போதும், பொங்கி எழு, சென்று வா, வென்று வா. நன்றி தந்தையே நன்றி, நாங்கள் சென்று உங்க வீட்டு சம்மந்தம் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஆனா மாப்பிள்ள சங்கர் தான் பொண்ணு பிடிச்சதா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லுவோம். அவ எப்போ இப்படித்தான் எதையுமே வெளிப்படையா சொல்ல வைக்கப்படுவான். நாங்கெல்லாம் இருக்கும்போது அவன் சம்மதிக்காம போயிடுவானா என்ன பாட்டி? நீங்க ஒண்ணு கவலைப்படாம போயிட்டு வாங்க. நாம குடும்பமா கூடி எந்த வீட்டுன்னு கேட்டா ஊழ பெரிய பங்களாவுக்கு இச்சுன்னு வரைய இன்னாம கதவும் கதை திரும்பி திரும்பி காட்டுறீங்க. யார் நீங்க? இதெல்லாம் உங்க தேரை நினைச்சுக்கலாம். மரியாதையா வெளியே போங்க. மரியாதையா வெளியே போனோமா உங்களுக்கு? இன்னொருத்துக்கு நாங்க போலீஸ் போன் பண்ணி உங்களை என்ன பாடுபட்டிருக்காங்க? கூப்பிட ஏன் நாசம் வேலை கொண்டேன் நான் சும்மா கத்துக்கிறேன். அப்ப போட்டு புருஷனை தொலை கொடுங்க. புருஷனா? யாரு நீங்க புருஷன்? யாரு யாருக்கு புருஷன்? எங்க அக்கா மாமா குப்பம்மாவுக்கு உப்பூட்டு புள்ள மைனரு தங்கி இருக்கிறான அவ புருஷன். நம்ம கம்ம நின்னுங்கிற அவ சுட்டான். விஷயத்த என்ன சொல்றேன், அந்த கிராபோத்த புள்ளையாண்டா கார அடிச்சுக்கணும், உப்பு தண்டை வந்துக்கணும், குரு குரல் கத்துவான், இந்த கைட அவன் பின்னாடியே ஓடும். நான் இங்க ஓடினேன், அவன் தான் என் பின்னால ஓடியாந்தாரு. அரை
நான் குப்பம்மாவை காதலிச்சது உண்மைதான். அவ கழுத்துல தாலி கட்டினதும் உண்மைதான். ஏ சங்கர், என்னடா இதெல்லாம்? உனக்கு கல்யாணம் பண்றதுக்காக பெண்ண வீட்டுக்காரங்க வந்திருக்கிற இந்த நேரத்துல இப்படி நெருப்பண்ணி கொட்டுறியே, நம்ம கௌரவம் என்னடா ஆகுறது? அக்கா, ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால மானமும் கௌரவமும் குறைஞ்சு போயிடாது. ஐயோ ஐயோ, பப்புட்டத்துல பேசிந்தினாக்கா அப்படியே அழைக்க நான் விசில் அடிச்சிருப்பேன். பெரிய
காதலிக்கணும்னு ஆசையா இருக்குது ஆனா எனக்கு காதல் பண்ண தெரியாது யோ எத்தனை பயோஸ்கோப் பாத்துக்கிட்டே அதுல வர ஹீரோ ஹீரோயின் மாதிரி காதல் பண்ணீங்களா சினிமால வர மாதிரியா அவ்வையார்ல வர மாதிரி காதல் பண்ணலாமா யோ அது பழைய படையா இப்போ நீ தான் எம்ஜிஆர் நான் தான் சரோஜா ஆய் நான் மாட்டேன் எனக்கு ஆம்பள மாதிரி இல்ல வராது நீ எம்ஜிஆர் ஆறு நான் சரோஜா தேவியா இருக்கேன் சத்தாயா இது ஏய் அலவே இது அலவே ரொம்ப சுலபமா செவ்வளவுதானே சத்தமா வாணும் இல்ல யோ இத ஓடியா இப்போ நீ தான் சிவாஜி கணேஷ் நான் தான் வாணி நீ சிவாஜி கணேஷ் நான் வாணி சரி இதுலயமா சண்டை சீனா லவ் சீனா நான் தலைக்கு தேங்காய் எண்ணெய் தான் தடவ வருது யோ அது இல்லையா இது வசந்த மாளிகையில சிவாஜி கணேசன் வாணிஸ்ரீ போதியா இப்போ நான் தான் ஜெயசங்கர் நான் புது முகம் யோ இதையா யோ இதான் புது முகமா இல்ல எனக்கு வந்து தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு அதான் பட்டு ஒண்ணு தூக்கம் வந்துருச்சு அது ஏய் இதையா இப்போ நான் தான் நீ நீதான் கொஞ்சாடி ஓ இப்போ நீ வந்து நானே நான் சாரதா என் பொண்டாட்டி राधा अवानी कैटांगे केवी
பேசாம இருந்தியே இந்த தங்கச்சி அப்ப துடிக்கலையா நியாயமானது மனமார கருணிச்சவ மனமாரி போக மாட்டான் அவமானப்பட்டிருந்தாலும் அவளுக்காக கருணை காட்டுவான் அப்படின்னுதான் இத்தனை நாள் வரைக்கும் அதாவது ஏழை இறங்கி வருவாங்கிறது உங்க நினப்பு இல்ல ஏழைக்கு இதயம் இருக்கு அவ என்னைக்கு கைவிட மாட்டாங்கிற மதிப்பு அந்த இதயம் உன் தங்கச்சிக்கு ஏன் இருக்க கூடாது அவளா என்ன தேடி ஏன் வந்திருக்க கூடாது நான் உங்ககிட்ட வாதம் பண்ண வரல என் தங்கச்சிக்கு வாழ்வு கூடுதல் கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன் நீ ஆத்திரத்தையோ பிடிவாதத்தையோ காட்டினா இடையில அவதிப்பட போறவ அழிய போறவ என் தங்கச்சி தான் அதான் உன் மனைவி நான் படிச்சு வந்துட்டேன் இன்னமும் நீ பாறாங்கல்ல நின்னா சத்தியமா சொல்றேன் உனக்கு இசையம் இல்ல இறக்கம் இல்ல நீ மனுஷனே இல்ல நிறுத்து கண்டன் யார பார்த்து சொன்ன எனக்கா இதயம் இல்ல எனக்கா இறக்கம் இல்ல இத பாரு ஆம்பளை ஆச்சன் அகம்பாவமா பேசினாலும் உன் தங்கச்சிக்காக நான் மனசுக்குள்ள அழுதுகிட்டே இருக்கு சத்தியமான அவளே மனைவி கண்ணா கண்ணா இப்ப ராதா எங்க இருக்கா கண்ணன் நீங்க அவளை தேடி போக வேண்டாம் உங்களே அவளை கூட்டிட்டு வரோம் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்னா சேருங்க எந்த பாட்டி உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே தன் பேத்திய மரியாதை உங்ககிட்ட ஒப்படைக்கும்படி நாங்க சேரும் பெரிய இடத்துலாம் மனசாளுகள் இல்லன்னு சொல்லாமே மத்திலிக்கிறாயே பூத்து பத்தி இஷ்டாண்டு பூக்கட்டா பத்தாயில வாங்கிக்கிறாங்க அவனுங்க இனிமே இந்த சொந்தக்காரங்க எல்லாம் நிரந்தரமா இருக்கு அதே சொல்லிட்டு
நீ மனமரியே தப்பு பண்ணி அந்த பொண்ணு இப்ப தாயான நிலைக்கு வந்துட்டான் பரவாயில்ல அந்த பொண்ணையாவது வீட்டோட சேர்த்துக்கலாம் ஆனா இந்த சேரி கூட்டத்தோட அட்டை வரிசையை நான் தாங்கிக்கணுமா அம்மா நான் ஏதாவது சொல்லி அவங்க அனுப்ப பாக்குறேன் நீங்க எல்லாம் எங்க வீட்ல நாலு நாள் தங்கி இருந்து எங்களை எப்படி எப்படியோ என்னென்னவோ மறக்க மாட்டேன் ஹாய் அப்பாமா மறுபடியும் உன்னை பாக்குறது அப்பாமா முதலடியும் உங்க தங்கச்சியோட புதிரியுமா நம்ம திட்டத்தை நிறைவேற்றிட்டோம் நீ செஞ்ச உதவிக்கு பக்கத்துல கொஞ்சம் வாய ஒரு பருத்து நம்ம லட்சியம் பூரணமா நிறைவேறட்டும் அப்புறம் தாராளமா வாங்கிக்கிறேன் இனிமே நம்ம யாரும் பிரிக்க முடியாது இல்லாத்தா பிரிக்க முடியாது பிரியவும் மாட்டோம் உரிமையோட தாலி கட்டி இப்படி தனியா சந்திக்கிறோமே அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு இப்பவே நான் உங்க கூட வந்துடுறேன் உடம்ப பங்களாவிலையும் உயிரை உங்ககிட்டையும் வச்சுக்கிட்டு இது என்ன வாழ்க்கை உன்னையே என்னை கணவன் மனைவியா அவங்க நினைக்கலையே அப்ப நாம எப்பதான் ஒண்ணா வாழணும் வாழ்ற நேரம் வரும் பண்ற வேலை எனக்கே அதெல்லாம் ஒளிஞ்சு நல்லா நீச்சல் அடிச்சு குளிக்க போறேன்
எனக்கு ஒரு ஐடியா. என்ன அப்படியே ஆத்திலே செத்து போடலாம்ன்றியா? அது கிடையாது. நான் ஆஞ்சனேயான்னு கூறேன். நீ ஓடியாந்து. ஆஞ்சனேயான் கூட்டுனே நான் வரணுமா? நீதான் ஓடியாந்து. இந்த கேம்ப் ஒன் டிக்கெட் பத்திக்கிறியா? அத்தை மாதிரி நான் ஆத்திலையாவது கொல்சிலையாவது உயிந்து நான் ஆத்திலையாவது கொல்சிலையாவது உயிந்து அப்படின்னு சாரதா செய்யல கட்டிக்கினு அவளை அரை அவர்ல புருஷமே ஆசுறேன். புருஷம் போய் குளிக்கிறான்னா கொண்டாட்டி உத்தமி ஆயிடுவா? எப்படி அதெல்லாம் உன் கையில சொல்லிக்கிட்டு நீ விஷயத்தை கெடுத்துருவேன். சொல்லாட்டியும் கெடுப்பேன். நீ ஓடிக்க ஒழுங்க சொன்னது ஞாபகம் இருக்கும். அதுக்கு ஒரு தாடி வச்சிருந்த நல்லா இந்தாம நாத்துனார என்னடி பொயந்தியார? அது சரி. ஆமா இவன் புருஷனை சீப்பாவே நடத்திக்கிறியே அது பாவம். எங்கேயாவது ஆத்துலயோ குழந்தையோ உஞ்சு சாவரேன்னு. ஓப்போ திடீர் ரோஷமா? பரவாயில்லையே என்ன சாதாரணமா சொல்லிட்ட? அது உசுறு விட்டுச்சா? நீ பூ விட்டுனோ பொட்டு விட்டுனோ நகை விட்டுனோ ஏண்டி ஏண்டியா? புருஷன் இல்லாட்டி நீ பொம்மை நாட்டியா இருக்க முடியாது, கம்மநாட்டியா தான் இருக்கணும். பயமுடு. இத்தனாச்சும் நல்ல காரியம் நடக்கிற வீட்டுக்கு போக முடியாது. யாராச்சும் வேலையா போறவங்க எதுக்காலும் வர முடியாது. நீ சிரிக்கவும் முடியாது, இப்படி சிங்காரிச்சுக்கவும் முடியாது. இப்ப தெரியா தாலியோட மகுமைய நூறு பவுன்ல தங்கச்சங்கிலி போட்டுக்கினா கூட ஒரு நூறு கைத்துல பொட்டு தாடி கட்டின ரெஸ்பெக்ட் வருமா? அதாம பெரியவங்க சொல்லிக்கிறாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு. நீ இப்ப அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நல்ல சாம்பார் நத்தக்கால உயிந்து மன்னிப்பு கேட்கும். அது மட்டும் நடக்காதா? வீதியில தர காட்ட முடியாத நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாடி. எல்லாம் உன்னால தானே வந்தது.
தாலி கட்டணிக்கு மாப்பிளைய ஊட்டு ஊட்டு வச்சிருக்கேன். அரிய பொண்ணோட ஆசைக்கு அணை போட்டுக்கினேன். இத்தனை பண்ணும் வயசு வந்த பொண்ணு வாய் துடிச்சிருக்கா. பலா குச்சில படியேற வைக்கு வந்துட்டா. குப்பம்மா நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். வெந்த பொண்ணுல வேலை குத்தாதே. இங்க பாரு நீ இந்த வீட்டு மருமக தானே. இந்த வீட்டு அவமானத்துல உனக்கு பங்கு இல்லையா? என்ன முழிக்கிறே? என்ன நடந்து சொல்லு. பொறுமே இதுக்கெல்லாம் நீத்தான ரீசனு. அத்த நான் கேக்குறேன். கர்மம் பங்களா விவகாரத்துக்கு சேரி தூது. அண்ணி பயப்படாது, எல்லாமே நல்லபடியா தான் இருக்கும். ஆனா கண்ணனும் நீ சந்திச்ச விஷயம் இது யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா பாட்டியோட அதிகாரம் 10 மடங்கு அதிகமாகும். எந்த வீட்டு வாசல நீ மிதிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வீட்டையே மாளிகை அமதிச்சு அஞ்சி ஒடுங்கி அவமானத்தோட தலகு நெஞ்சி அந்த பாவத்துக்கு பரிகாரம் திறந்துட்டா என்ன நீ செய்யறது? அங்கதான் உன் கலியுக துஷ்யந்த மகாராஜா இருக்காரு, அவர் பார்த்து இத சொல்லத்தான் உன தனியா கூட்டிட்டு வந்தேன். கவலைப்படாம என்ன சொல்ற? என்ன சொல்லுவா? நீ மரியாதை மரியாதை என்ன இப்ப வகையா மாட்டிக்கினா? டா நான் சொல்றதை கேட்டுன்னா எல்லாம் சரியா போடும். முதல்ல அகம்பாவத்தெல்லாம் மூட்டை கட்டிக்கின்னு உன்ன டீக்கா டஸ்ட் பண்ணிக்கின்னு அவங்க மாமியார் வீட்டுக்கு விட்டுக்கணும். என்ன அவன் வீட்டுக்கு நான் போறதா? நீ தானே அவங்கள அவமரியாதை பண்ணி வரட்டின. அதனால கர்மம் பங்களா விவகாரத்துக்கு சேரி தூது. அண்ணி பயப்படாது, எல்லாமே நல்லபடியா தான் இருக்கும். ஆனா கண்ணனும் நீ சந்திச்ச விஷயம் இது யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா பாட்டியோட அதிகாரம் 10 மடங்கு அதிகமாகும். எந்த வீட்டு வாசல நீ மிதிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வீட்டையே மாளிகை அமதிச்சு அஞ்சி ஒடுங்கி அவமானத்தோட தலகு நெஞ்சி அந்த பாவத்துக்கு பரிகாரம் திறந்துட்டா என்ன நீ செய்யறது? அங்கதான் உன் கலியுக துஷ்யந்த மகாராஜா இருக்காரு, அவர் பார்த்து இத சொல்லத்தான் உன தனியா கூட்டிட்டு வந்தேன். கவலைப்படாம என்ன சொல்ற? என்ன சொல்லுவா? நீ மரியாதை மரியாதை என்ன இப்ப வகையா மாட்டிக்கினா? டா நான் சொல்றதை கேட்டுன்னா எல்லாம் சரியா போடும். முதல்ல அகம்பாவத்தெல்லாம் மூட்டை கட்டிக்கின்னு உன்ன டீக்கா டஸ்ட் பண்ணிக்கின்னு அவங்க மாமியார் வீட்டுக்கு விட்டுக்கணும். என்ன அவன் வீட்டுக்கு நான் போறதா? நீ தானே அவங்கள அவமரியாதை பண்ணி வரட்டின. அதனால இப்ப நீதான் போகணும். மாப்பிள்ள விட்டாரு எல்லாருக்கும் உங்க மேலதான் ரொம்ப ஆத்திரம். அதனால நீங்க வந்தாதாமா முடியும். டாமிட் அந்த குடிசைக்கு நான் வரணுமா? போகலையா? உன் மகன் கப்பல் ஏறி போவோம். இத பாருமே ராதா கர்ப்பமா இருக்கிற விஷயம் இன்னும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. அதனால இப்பவே அவள் இட்டுக்கிட்டு போய் பொய்யே புரட்டு சொல்லி பணிஞ்சி குறைஞ்சி பேசி எப்படியாவது அவளை தள்ளிட்டு வந்துரு. இல்லனா இந்த வீட்டோட மானம் மரியாதை அதிகாரம் அந்தஸ்து எல்லாம் வெடிச்சு செதறி வீதிக்கு வந்துடும். கேக்கவே அதிர்ச்சியா இருக்கே. அப்ப பரபடு மச்சான வச்சுட்டு நானே வந்துடுறேன். நான்சென்ஸ், என் தலைய குனிய வச்சுட்டேன். வாங்கம்மா வாங்க வாங்க வாமா. மீனாட்சி யார் வந்திருக்காங்க பாரு. வாங்கம்மா வாங்க வாமா. முதல்ல அவங்க கால்ல வந்து நமஸ்காரம் பண்ணுமா? இரும்மா இரு இரு இரு. முதல் மரியாதை அங்கதான் செய்யணும். அன்னைக்கு நான் ஆத்திரத்துல பேசினதை மனசுல வச்சுக்காது துரத்துறாங்க. இனிமே உங்க மனம் புண்படும் முடியும் எதுவுமே நடக்காதுங்க. வீட்டுக்கு வந்த மருமகளால நம்ம வேதனை எல்லாம் சேர்ந்துருச்சிங்க. இதான் கரெக்ட் டைம். என்னாச்சு இப்போ ராதா 3 மாசம் கர்ப்பமா இருந்து மசக்க கழிச்சு கூட்டிட்டு போக வேண்டிய நேரம் கொண்டு வந்து விடுறாங்க. துரசாமி என்ன சொல்றீங்க? அதாவது கல்யாணமானது ராதா இங்கேயே இருந்திருந்தா இப்ப தாயாகிற நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? அதைத்தான் சொன்னேன். ஆமா ஆமா இப்ப நேரம் வந்த மாதிரி தான். கரெக்ட் கரெக்ட். இப்ப எல்லாருக்கும் திருப்தியா போச்சு. உங்க சொத்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனி நாங்க புறப்படலாமா? பொருங்க ராதாவையும் கூட்டிட்டு. கண்ணன் ஜாதகப்படி இன்னும் ஒரு 6 மாசம் அவ புருஷனோட சேர்ந்து வாழக்கூடாது. துரசாமி ராதா சின்ன பொண்ணு, புருஷனோட சந்தோஷமா இருந்து வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய வயசு. இவ்வளவு நாளா என் பாதகத்தினால அவ வாழ்வு பாழானது போதும். இனி ஜாதகத்தினாலையும் அவ சஞ்சலப்பட வேண்டாம். காலம் மாறிட்டு வருது, இப்ப போய் ஜாதகத்தை நம்புறீங்களே? காலம் ஒன்னும் மாறலடி. ஜனவரிக்கு முன்னால பிப்ரவரி வந்துடல. அப்படி ஏதாவது தோஷம் இருந்தாலும் சாந்தி கழிச்சிடலாமே. சாந்திய கழிச்சிடலாம், ஆனா அது வரைக்கும் அவ எடுக்கிற வாந்திய தட்டி கழிக்க முடியாது. ஏம்மா பயப்படுறீங்க? இன்னும் 6 மாசம் போனா தாயும் குழந்தையுமா கொண்டு வந்து விடணுமேனு பாக்குறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப ராதா கர்ப்பமா இருக்கா? முழுகாம இருக்காடா? ஆமாண்டி அவ முழுகாமத்தா இருக்கா. ஆனா நாமதான் அவமானத்துல மூழ்கிட்டு இருக்கோம். என்னது இது? நெஞ்சாரா? கடவுள் தான் சாட்சி. ஆனா எனக்கு டாக்டர் அம்மா தான் சாட்சி.
ராதாவ பரிசோதனை பண்ண டாக்டர் அம்மா எங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. கௌரவம் கௌரவம் பேசி கடைசியில களங்கத்தை ஏற்படுத்திட்டீங்களே, அறியாத பெண்ணை அவமானத்துக்குள்ளாக்கிட்டீங்களே. கேவலம் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தை வச்சு எங்களை ரொம்ப ஏளனமா பேசினீங்களே. சில்லற காசு சில்லற காசு எங்களை ரொம்ப சீப்பா பேசினீங்களே. இப்ப யார் சங்கதி கலகலத்து போச்சு பாத்தீங்களா? காசு இல்லாம இருக்கலாம், ஆனா கட்டுப்பாடு இல்லாம இருக்க கூடாது. சோறு இல்லாம இருக்கலாம், சூடு சொரணம் இல்லாம இருக்க கூடாது. மமதை இருக்கலாம், அதோட மானம் இருக்கணும். அப்பதான் மனுஷ பிறவிக்கு மரியாதை. அது உங்ககிட்ட இல்ல, போங்க முடியும். மாமா என்ன அப்படி கூப்பிடாத, அந்த உறவுக்கும் உரிமைக்கும் உனக்கு எந்த வித யோகியதையும் கிடையாது, போங்க. இது ஆம்பளைக்கு அடங்கின குடும்பம்மா. அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. நல்லா சொன்னீங்க, மனசுல படும்படியா சொன்னீங்க. ஆணுக்கு அடங்கிறவசா பொண்ணு, சக்திக்கு கூட சிவங்கின்ன முக்தி கிடையாது. அதனால என்ன சொட்ட தாலி கட்டின அத்தா வந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அவனுக்கு மட்டும் மானம் இல்லைன்னு நினைக்கிறியா? கல்யாணமாகி புருஷனோட ஒரு நிமிஷம் கூட வாழாத நீ இப்படி ஒரு களங்கத்தோட வந்து நிக்கிறத அவன் பார்த்தா உன்னை ஒரே வெட்ட வெட்டி போட்டுருவான். கரெக்ட், வெட்டுவேன். ஆனா ராதாவே இல்ல அண்ணா. அப்பா ராதாவோட இந்த தவறுக்கு அவளே முழு பொறுப்பும் இல்ல. அதுக்கு எந்த அயோக்கிய கழுத பொறுப்பும் அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. அவ ஒடுக்கம் கட்டவன். அத்தா இவளை இந்த வீட்டுக்குள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். அப்பா இந்த தவறு இப்ப ஏற்பட்டது இல்லடா, இவங்க பரம்பரையிலேயே வளர்ந்தது. இவ வயசுல வளர்ற குழந்தைக்கு தகப்ப யாருங்கிறது இருக்கட்டும், இவனுக்கே தகப்ப யாருங்கிறது தெரியுமா? நிறுத்துங்க. என் தெய்வம் எங்கேயும் இருக்கு, எப்படியும் இருக்கு. ஆனா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இருந்தா இவ்வளவு காலமா அவன் ஏன் வரல? குழந்தைகள்ல அவனுடைய குழந்தைகள் தாங்கிறது உண்மையானா இந்த குழந்தைகளுக்காவது வந்திருக்கிற இல்லையா, ஏன் வரல? மூடுங்க வாய. நான் வாய மூடிடுவேன், ஆனா இவ அப்ப யாருங்கிறத நீ சொன்னா தான் ஊர் வாய மூட முடியும். வந்து யார் இவ அப்ப? ராதாவுக்கு தகப்ப நான் தாங்க. என்னங்க என்னங்க, சரியான சமயத்துல வந்து எல்லாருடைய மானத்தையும் காப்பாத்திட்டீங்க. நான் அறிவில்லாம நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நின்றுகள் அப்பா, இவ்வளவு நாளும் நீங்க யாரும் தெரியாமலேயே உங்க டிரைவரா வேலை வாங்கி என்ன மன்னிச்சிருங்கப்பா. தம்பி பிள்ளை கழிச்சு மீஞ்சிட்டா தகப்பன் வேலைக்காரன் தானப்பா. அப்பா அப்பா எங்களை எல்லாம் விட்டுட்டு ஏன்பா இவ்வளவு நாள் தனியா இருந்தீங்க? அம்மா உங்க பாட்டி இருக்கிறாங்களே, அவங்க இவளை தன் வீட்டு விளக்கா முத்தமிட்டதுனாலையும் என்ன அடுத்த விட்டு நெருப்பா அலட்சியப்படுத்துறதுனால இந்த அம்மா இன்னைக்கு நம்ம எல்லாரும் மனசு பொசுங்கி போயிடுச்சு. நான் கூட ஏதோ ஒரு வேகத்துல மனசு வந்து போய் என் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியேறிட்டேன். ராதா ஆனா நான் எங்க இருந்தாலும் மறைவறந்து உங்களெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டாம இருந்தேன். மற்றவங்க எல்லாம் மல்லிகை பூ போல மலர்ச்சியா இருக்கிறப்போ நீ மட்டும் மனம் மாறி போயிருந்தியே, அதை பார்த்து பார்த்து என் மனசு பட்ட பாடு இருந்தா ஆண்டவனுக்கு அம்மா தெரியும். அது சரி, இவளுடைய பிரச்சனைக்கு முடிவு என்ன? அதுக்கு பதில் நான்ப்பா, உங்களை தாத்தா வாக்குறதே நான் தான். இந்த பிளான சொல்லி கொடுத்ததே நாங்க தான். உங்க முரட்டுத்தனத்தினாலதான் நான் இந்த திருட்டுத்தனத்தை கையாது. இப்ப தெரிஞ்சுக்கினே அவங்களோட ரெஸ்பெக்ட். பாட்டி இனிமேலையாவது உங்க பிடிவாதத்தை எல்லாம் விட்டுட்டு எங்களை ஒன்னா வாழ விடுவீங்களா? இனிமே உங்களை எல்லாரையும் வாழ வைப்பேன். என்னுடைய பிடிவாதத்தினாலையும் அந்தஸ்துங்கிற விரியனாலையும் உங்க எல்லாம் புண்படுத்திட்டேன். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு என்னை மன்னிச்சுடுங்க, என்னை மன்னிச்சுடுங்க. மாணிக்கம், உன் விஷயத்துல நான் ரொம்ப துரோகம் செய்துட்டேன், உன் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துட்டேன். ஐ அம் வெரி சாரி மாணிக்கம், ஐ அம் வெரி சாரி. பரவாயில்லைங்க, இப்பதான் நீங்க மொத்தமா மாறிட்டீங்களே, இனிமே எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். என்னங்க இது ஆச்சரியமா? நம்ம குடும்பம் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க. சரதா உங்க அப்பா அப்பாவா? மாமாவா? அப்பா அப்பா உங்களை அப்பா அன்னைக்கு நான் பிச்சைக்காரன் நினைச்சு பேசினேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. எல்லாம் இந்த பாட்டியாலதான். அப்படியெல்லாம் பேசுமா? உங்க பாட்டி இப்ப ரொம்ப திரும்பிட்டாங்க. அந்த புண்ணியத்தை செஞ்சது இந்த குப்பமாக. ஆனா நின்னு போன என் தங்கச்சி கல்யாணம் நிறைவேறினா தான் பாட்டிக்கு முழு புண்ணியமும் கிடைக்கும். கவலைப்படாதே, அரசுக்கு நான் செய்த பாவத்துக்கு பரிகாரமும் நானே செய்துடுறேன். அவ கல்யாணத்தை நானே பிரமாதமா நடத்திடுறேன்.
இந்த வீட்ல எல்லாரும் ஒண்ணா நிக்கறத பார்த்தா ஏதோ ஒரு கிளைமாக்ஸ் நடக்க போற மாதிரி தெரியும். யார் சார் நீங்க? நானா லதாவுடைய ஃபாதர் மிஸ்டர் ராமன். லதா உங்கடாதரா? லதா போட்ட பிளான் எல்லாம் சக்சஸ் ஆச்சான்னு பாத்துட்டு போறான்னு தான் வந்தேன். ஆமா இப்படி ஒரு நல்ல முடிவு ஏற்படுறதுக்காக நாங்க நடிச்ச நாடகத்துல ஒரு வேஷம் தான் இந்த எனக்கு லதாவுக்கும் கல்யாணம் நடந்ததா சொன்னது கூட நாங்க நடிச்ச நாடகத்துல அடிச்சவர் விட்டு விட்டு தான் விட்டு அடிக்கிறதுன்னு எல்லாம் போச்சு பாத்தாடா டாய் என்னுடைய ஏஜ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்ன பார்த்தா டைன்ற நீ சார் சார் மன்னிச்சுங்க சார் ரொம்ப மிரட்டாதீங்க நான் இப்பதான் ஆம்பளை ஆயிருக்கேன் ஃபிட்னா பழைய நிலைமைக்கே போயிடுவேன் உன்னை தான் தம்பி ரேமியா அந்த காலத்துல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணுவாங்க பட் இந்த காலத்துல நவடேஸ் லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்குது ஐயோ ரொம்ப தமாஷா பேசுறீங்க சார் நீங்க சார் உங்களுக்கு கவனிச்சீங்களா இப்ப எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எனக்கு இதுல இருந்து ஒண்ணு நல்லா புரியுது சார் வீட்லயும் சரி நாட்டிலயும் சரி அதிகமா அக்கிரமம் நடக்கிறது ஒரு வகையில நல்லதுதான்